ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಚಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಕೃತಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಕಮಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರಾದ್ಯೌ ದಂಪತೀ ಜಗತಾಂ ಪತಿ ವಂದೇ ಬೃಂದಾವನಚರಂ ವಲ್ಲವೀ ಜನವಲ್ಲಭಂ ಜಯಂತೀ ಸಂಭವಂ ಧಾಮ ವೈಜಯಂತೀ ವಿಭೂಷಣಂ ಯಂ ಪ್ರವ್ರಜಂತಮನುಪೇತಮಪೇತಕೃತ್ಯಂ ದ್ವೈಪಾಯನೋ ವಿರಹಕಾತರಾಜುಭಾವ ಪುತ್ರೇತಿ ತನ್ಮಯತ್ಯಾ ಸರ್ವೋಭಿನೇದುಃ ತಂ ಸರ್ವಭೂತಹೃದಯಂ ಮುನಿಮಾನತೋಸ್ಮಿ ಯಸ್ವಾನುಭಾವಮಖಿಲಶ್ರುತಿಸಾರಮೇಕಂ ಅಧ್ಯಾತ್ಮದೀಪಮತಿತಿತೀರ್ಷತಾಂ ತಮೋಂಧಂ ಸಂಸಾರಿಣಾಂ ಕರುಣಯಾಃ ಪುರಾಣಗುಹ್ಯಂ ತಂ ವ್ಯಾಸಸೂನುಮುಪಯಾಮಿ ಗುರುಂ ಮುನೀನಾಂ ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂ ಚೈವ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತೀಂ ವ್ಯಾಸಂ ತತೋ ಜಯಮುದೀರಯೇತ್ ಜನ್ಮಾದ್ಯಸ್ಯ ಯತೋನ್ವಯಾದಿತರತಶ್ಚಾರ್ಥೇಷ್ವಭಿಜ್ಯಸ್ವರಾಟ್ ತೇನೆ ಬ್ರಹ್ಮಹೃದಾಯ ಆದಿಕವಯೇ ಮುಹ್ಯಂತಿ ಯತ್ಸೂರಯಃ ತೇಜೋ ವಾರಿ ಮೃದಾಂ ಯಥಾ ವಿನಿಮಯೋ ಯತ್ರ ತ್ರಿಸರ್ಗೋ ಮೃಷಾ ಧಾಂನಾ ಸ್ವೇನ ಸದಾ ನಿರಸ್ತಕುಹಕಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ ಧರ್ಮ ಪ್ರೋಜ್ಜಿತ ಕೈತವೋತ್ರ ಪರವೋ ನಿರ್ಮತ್ಸರಾನಾಂ ಸತಾಂ ವೇದ್ಯಂ ವಾಸ್ತವಮತ್ರ ವಸ್ತು ಶಿವದಂ ತಾಪತ್ರಯೋನ್ಮೂಲನಂ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತೇ ಮಹಾಮುನಿಕೃತೇ ಕಿಂವಾ ಪರೈರೀಶ್ವರಃ ಸದ್ಯೋ ಹೃದ್ಯವರುಧ್ಯತೆತ್ರ ಕೃತಿಭಿಃ ಶುಶ್ರೂಷುಭಿಸ್ತತ್ಕ್ಷಣಾತ್ ನಿಗಮಕಲ್ಪತರೋರ್ಗಲಿತಂ ಫಲಂ ಶುಕಮುಖಾದಮೃತದ್ದವಸಂಯುತಂ ಪಿಬತ ಭಾಗವತಂ ರಸಮಾಲಯಂ ಮುಹುರಹೋ ರಸಿಕಾ ಭುವಿ ಭಾವುಕಾಃ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀ ನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ ಉತ್ತಮವಮರ್ತಲಮೈತ್ತದೋರಡಿತ್ತನಿವಿನುಯ್ತಘನಯಾಲ್ ಅತ್ತಿರಲರಕ್ಕನ್ ಮುಡಿಪತ್ತು ಮುರುಕೊತ್ತನ ಉದಿರ್ತತಿರಲೋನ್ ಮತ್ತುರು ಮಿಗುತ್ತದಯೇನು ಮುಯ್ತ ವೆಣೈ ವೈತ್ತದುನು ಮತ್ತನಿಡಮಾಂ ಅತ್ತಿಹಿರಿ ಪತ್ತರ್ವಿನೈ ತೊತ್ತರವರುಕ್ಕುಂ ಮಣಿ ಅತ್ತಿಗಿರಿಯೇ ಯಜ್ಞೋ ಯಜ್ಞಪತಿರ್ಯಜ್ವಾ ಯಜ್ಞಾಂಗೋ ಯಜ್ಞವಾಹನ ಯಜ್ಞಭೃತ್ಯಜ್ಞಕೃದ್ಯಜ್ಞೀ ಯಜ್ಞಭುಯಜ್ಞಸಾಧನ ಯಜ್ಞಾಂತಕೃದ್ಯಜ್ಞಗುಹ್ಯಂ ಅನ್ನಮನ್ನಾದಯೇವ ಚ ಇನ್ನು ಸಹಸ್ರನಾಮತ್ತಿಲ ಯಜ್ಞತ್ತುಕ್ಕೂ ಭಗವಾನಕ್ಕೂ ಇರುಕರ ಸಂಬಂಧತ್ವ ಪತ್ತಿ ಪಲ ತ್ರಿಣಾಮಗಳಿರು ಭಗವಾನೇ ಯಜ್ಞಮೂರ್ತಿನಾ ಅಪ್ಪಿಂಗರದ ಶ್ರೀ ವರಾಹಾವತಾರ ಪೆರುಮಾಳ್ ತನ್ನ ತಿರುಮೇಣಿಯಿಲೇ ಕಾಣ್ವಿತ್ತರುಳಿನಾರ್ ಅப்படின்னு பார்த்தோம் யஜ்ஞவராக பெருமாளாக இருந்தார் அப்படிங்கிறது அது மாத்திரமில்ல சர்வ விதத்திலையும் யாகத்தை நடத்தி கொடுக்கிறவனும் அதான் அவன்தான் பகவான் தான் யஜ்ஞபிருத்து யஜ்ஞகிருத்து அப்படிங்கிறார் யஜ்ஞத்தை செய்கிறவனும் அவன்தான் யஜ்ஞத்தை நடத்துகிறவனும் அவன்தான் யாகத்தில் எந்த விஷயமானாலும் அது ஒழுங்காக நடக்கிறன்னா பகவானை குறித்து பிரார்த்தனை வரும் நீ அழகாக ரட்சிக்கன் யாக ரக்ஷகன் யஜ்னேஸ்வரன் அப்படின்னு பெயர் நம்மளால இன்னும் வச்சுக்கிறது இல்லை யஜ்னேஸ்வரன் பெயர் ஆனால் பகவானுடைய திருநாமம் அது யஜ்னேஸ்வரோ ஹவ்ய சமஸ்த கவ்ய போக்தா அவ்யயாத்மா ஹரிஹி ஈஸ்வரோத்ர அப்படின்னு மந்திரம் சொல்கிறோம் நம்மளே யஜ்னேஸ்வரனும் யஜ்ஞகிருத்தனும் யஜ்ஞஹா அப்படின்னும் இத்தனையும் திருநாமம் எதனால அப்படின்னா யஜ்ஞத்தில் ஒன்று ஒன்றுமே பகவத் சுரூபமாக இருக்க அப்படின்னாலையும் யஜ்ஞத்துடைய மந்திரங்களும் பகவான் மந்திரங்களாக இருக்க அப்படின்னாலையும் யஜ்ஞத்தினாலே ஆராத்தியனும் பகவானாக இருக்க அப்படின்னாலும் யஜ்ஞத்தில் பலனை கொடுக்கிறவனும் பகவானாக இருக்கிற அப்படின்னாலும் மொத்தமும் பகவான் தான் அதனால் எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம் யஜ்ஞ ரக்ஷகன் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் யாகத்தில் எந்த திரவியத்தை எடுத்து வச்சாலும் இந்த திரவியத்தை பத்திரமா காப்பாற்றிக்கணும் அப்படின்னு விஷ்ணுவை சொல்லி சொல்ல மந்திரம் உண்டு எப்பவுமே உண்டு ஏஷ தேசோ விஷ்ணு உரு கிரம ஏஷ தேசோ மஸ்தகம் ரக்ஷஸ்வா ஏ விஷ்ணு இந்த சோமம் எடுத்து வச்சிருக்கேன் இதை காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய யாக பாத்திரங்கள்லாம் பாத்திர சாதனம்னு பேர் பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்ச அப்புறம்
ஏதா அசதன் சுகிருதஸ்ய லோகே தா விஷ்ணோ பாஹி பாஹி யஜ்ஞம் பாஹி யஜ்ஞபதிம் பாஹி மாம் யஜ்ஞனியம். ஹே விஷ்ணோ பாஹி, தியாகத்தை நீ தான் காப்பாற்றணும், இந்த பாத்திரங்களை எல்லாம் காப்பாற்றணும். பாஹி யஜ்ஞம், யஜ்ஞத்தை காப்பாற்றணும். பாஹி யஜ்ஞபதிம், யாகம் பண்ற இந்த யஜமானனை காப்பாற்றணும். பாஹி மாம், இது பண்ணி வைக்கிற வாத்தியார் சொல்றது, என்ன காப்பாற்றணும், அவரையும் சேர்த்துக்கணும். அதனால யஜமான் பண்றவர், அப்புறம் பண்ணக்கூடிய அந்த யாகம், என்னையும் நீர் தான் காப்பாற்றணும், தனக்கும் சேர்ந்து அந்த வாத்தியார் சொல்றார். பாஹி மாம் யஜ்ஞனியம், யஜ்ஞத்தை நடத்திக்குற என்னையும் நீர் காப்பாற்றணும். மொத்தம் ரட்சிக்கிறதுக்கான தேவன் பகவானான அப்படினாலே அதுவும் விசேஷமா யாகத்தையே ரட்சிக்கணும். பாஹி யஜ்ஞம் பாஹி யஜ்ஞபதிம் பாஹி மாம் யஜ்ஞனியமித்யாஹ யஜ்ஞாய யஜமானாய ஆத்மனே. யஜ்ஞத்துக்கு யஜமானனுக்கு தனக்கு மூணு பேருக்கும் கேட்கிற தேபே வாசிஷமாசாஸ்தேனார்த்தை. ஆக யஜ்ஞத்தை ரக்ஷணம் பண்றதுங்கிற பொறுப்பு வேதத்துல எங்க பார்த்தாலும் பகவானுக்கு தான் இருக்கு. அதை காமிக்கணுங்கிறதுக்கு தான் ஸ்ரீ ராமாவதாரத்தில் விஸ்வாமித்தருடைய யாக ரக்ஷணம் பெருமாளுக்கு கொண்டு நடக்கிறது. யாகத்தை காப்பாற்றணும்னு பெருமாள் கூட்டுன்னு போனார் அப்படிங்கிறது வெறும் சாதாரண கதை இல்லை, அது வைதிக அர்த்தம், வேதத்தில் சொன்ன அர்த்தம். யாகத்தை ரட்சிக்கணுங்கிறது பகவான் கிட்ட இருக்கு. இதே மாதிரி யாகத்தை துவம்சம் பண்ணணும், யாகத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அந்த பொறுப்பு சிவபெருமான் கிட்ட இருக்கு. இப்படி சொல்லிட்டாரு அப்பசார் பட்டாரோ நினைக்க வேண்டாம், இது ஒரு பெரிய காரியம். என்னன்னு கேட்டா சம்ஹார மூர்த்தி அவர், நேரான யாகம் நடந்தால் நடக்கும், யாகம் வழி தப்பி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஒழிச்சுடணும். அது மாதிரி யாகங்கள்லாம் இருக்கக்கூடாது, முறைப்படி நடக்கணும். மூலியோ முறை தவறின் யாகம் நடந்தால் அந்த யாகம் ஒழிக்கப்பட வேண்டிய யாகம், அதை ஒழிக்கிற பொறுப்பு அவர் வச்சுருக்கார். அதனால யஜ்ஞஹன் யஜ்ஞஹா அப்படின்னு அவருக்கு திருநாம், யாகத்தை ஒழிப்பவர் அப்படின்னு அர்த்தம். யாகம் முறை தவறி நடந்தால் அதை ஒழிச்சுடுவார் அவர். அதுக்கு உதாகரணம் தான் தக்ஷ யஜ்ஞம் அப்படிங்கிறது. தக்ஷன் யாகம் பண்ணும்போது முறை தவறி பண்ண அவர் ஒழிச்சார் அப்படின்னு கதை வருது இதில். இது எல்லாமே நடக்க வேண்டிய சமாச்சாரம். ஏன்னா சிருஷ்டின்னு ஒன்று நடந்தால் அப்போ சம்ஹாரம்னு ஒன்று இருக்கணும் முடியும். அப்போ அதுதான் அந்தந்த பொறுப்பில் அவா வச்சுருக்கான். இன்னொன்று கூட ஒன்று இருக்கு, யஜ்ஞ துருக்குன்னு ஒருத்தர் இருக்கார், யாகத்துக்கு துரோகம் பண்ணுறவன், அவர் இந்திரன். 100 அஸ்வமேத யாகம் பண்ணார்னா அவருக்கு பொறுக்கார், 100வது அஸ்வமேத யாகம் பண்ணால் யாகத்தை தடுக்கிறதுக்கு என்னவோ, இல்லை நிறைய பேர் தபஸ்லாம் பண்ணால் தபஸை தடுக்கிறதுக்கு என்னவோ அதெல்லாம் அவர் பண்ணுவார். அதனால் அவருக்கு அப்படி ஒரு திருநாமம், யஜ்ஞ துருக்கு அஸ்வமுட்டு அப்படின்னு வரும். அஸ்வத்தை திருடினவர், யஜ்ஞத்துக்கு துரோகம் பண்ணுறவர்னு அதுவும் பாகவதத்திலே தான் வரும். தேவாவை யஜ்ஞா ருத்ரமந்தராயன் ச யஜ்ஞம வித்யதே தன் தேவா அபிசம கச்சந்த. தேவர்கள்லாம் ஒரு சமயம் யாகம் பண்ணாலாம், அந்த யாகத்தில் மறந்து போய் ருத்ரனை மறந்துட்டான். அவர் கூட்டி வச்சு அவருக்கு ஹவிஸ் கொடுக்கணும், அதை மறந்துட்டான். அவருக்கு கோபம் வந்துடும், யாகத்தை ஊசிச்சுட்டார். ச யஜ்ஞம வித்யது. அப்புறம் தேவர்கள்லாம் அவர்கிட்ட போய் கேட்டான், கல்பதான் இதமிதி, நாங்கள் தப்பாக பண்ணிட்டோம், ஞாபகம் இல்லாமல் போயிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க, எப்படியாவது சேர்த்து விடுங்கோ அப்படின்னு வச்ச சரின்னு சொல்லிட்டு சுஷ்ட கிருத் அப்படின்னு ஒன்று பண்ணல சொல்லி அதை சேர்த்து வச்சார் அப்படின்னு வேதத்தில் ஒரு கதை இருக்கு. அதனால அந்த யாகத்தை காப்பாற்றுறவன் பகவான் விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி, யாகத்தை முறை தவறி நடக்கிற யாகத்தை ஒழிக்கிற பொறுப்பை பரமசிவன் கிட்ட அவர் கொடுத்துருக்கார், பகவானே கொடுத்துருக்கார் சம்ஹார மூர்த்தி கிட்ட. அவர் அந்த காரியத்தை இப்படி அழகாக செய்யறார் அப்படிங்கிறத காமிக்கிறார். ரொம்ப மகான்கள் எல்லாமே முறை தவறி யாகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் லோகத்தில் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவான், நாமளும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருவான், எப்படி வேணால் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டுருவான். அது கூடாது, யாகங்கிறது வேத மார்க்கத்தில் மீறி நடக்கக்கூடாது. அதுக்காக இந்த பிரபாவம் ஆரம்பம் தக்ஷயஜம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான சரித்திரம், குறிப்பாக சிவபுராணங்களில் ரொம்ப பிரசித்தம். இங்கே ஸ்ரீமத் பாகவதத்தில் அது எதுக்காக சொல்கிறார் இத்தனை விசேஷமாக அப்படின்னா, அந்த கதை பின்னாடி வரும், பின்னாடி புரியும், இது பெரிய குறிப்பு ஒன்று இருக்குது. தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறவர் ஆதி காலத்தில் பிரஜாபதி இசை முதல்ல சொன்னேன் இல்லையா, பிரஜாபதினால் இந்த பிரஜைகளுக்கெல்லாம் முதல் சிருஷ்டியில் இருந்தவர்களுக்கு பிரஜாபதின் பெயர், அது ஒரு ஸ்தானம், அது போஸ்ட். ஸ்தானம் வந்துருத்துனா என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த ஸ்தானத்துக்கு வந்தப்புறம் பகவானே அதை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு
அதுக்கான வினயம் வரணும். ஆனால் இவருக்கு என்ன வந்ததுன்னா, நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் பொதுவாக எல்லாருக்கும் வரா மாதிரி அவருக்கும் வந்துடுச்சு. ஒரு சமயம் அவர் யாகத்துக்கு போனார். நிறையா எல்லாரும் சேர்ந்து ஒரு சத்திர யாகம் ஒன்று பண்ணா. பிரஜாபதிகள் தேவர்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கா. சத்திர யாகம்னா எல்லாருமா சேர்ந்து பண்ணுற யாகம். அந்த யாகத்துக்கு இவர் போனார். சதஸ்ல நிறைய பேர் உட்காந்துருக்கார். உள்ளுக்குள்ள இவர் பிரவேசம் பண்ண உடனே இவருக்கு ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்து மொத்த பேரும் எழுந்துக்கிறார். அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம், நாம் வரும்போது எல்லாரும் எழுந்துக்கிறா அப்படின்னு கம்பீரமாக இப்படி இப்படி பார்த்தார். ரெண்டு பேரும் மாத்திரம் எழுந்துக்கலை. கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது. பெரியவா வரும்போது எழுந்துக்கலையே, யார் ரெண்டு பேர்? ஒன்று பிரம்மா எழுந்துக்கலை. அதை பார்த்து அவருக்கு கோபம் வரலை. சரி போனால் போகட்டும், பிரம்மா தான் இவருடைய அப்பா, அவர்கிட்ட தானே இவர் வந்தார், அதனால் அப்பா எழுந்துக்கலையேன்னு சொல்லி பிள்ளை கோபிச்சுக்க முடியாது, அதனால் விட்டுட்டார். பரமசிவன் எழுந்துக்கலை. அதை பார்த்து இவருக்கு கோபம் வந்துடுத்து. பரமசிவன் இவருடைய மாப்பிள்ளை ஆகணும், இவருடைய பெண்ணு தக்ஷனுடைய பொண்ணு தாக்ஷாயணி அப்படின்னு பெயர். அவளை பரமசிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க. இப்போ மாமனார் வந்தால் மாப்பிள்ளை எழுந்துக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம். மாமனாருங்கிறவர் பிதாவுக்கு சமானமானவர். பஞ்சைதே பிதர ஸ்மிருதாக, அஞ்சு பிதா இருக்காளாம் ஒருத்தருக்கு. தன்னுடைய சொந்த பிதா மாதிரி, குரு மாதிரியாக, ஜேஷ்டர் அப்படின்னு இருக்கா இல்லையா பேர், மூத்தவர் அவர் மாதிரியாக, ராஜா ஒருத்தர் இருக்கா மாதிரியாக, மாமனார் அப்படிங்கிறவர் அவரும் ஒரு பிதாவாக இருக்கார். பித்ருத்துல்யராக பாவிக்கும் போது பித்ருதேவோபவ அப்படின்னு இருக்கா மாதிரி அவர் தெய்வமாக பாவித்து அவருக்கு உரிய மரியாதை இல்லாமல் எல்லாத்தையும் மாமனாருக்கு கொடுக்கணும் மாப்பிள்ளையாக இருக்கிற. இப்போ லோகத்தை பார்த்தா மாறி இருக்கு. இந்த மாப்பிள்ளைக்கு பயந்து மாமனார் எழுந்து நிற்கிறார் அது கிடையாது. மாமனாருக்கு பயந்துட்டு தான் மாப்பிள்ளை எழுந்துக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஆனால் அவர் எழுந்துக்கலை இல்லையா, அதை பார்த்து இவருக்கு கோபம் வந்துருத்தும். இவர் அங்கேயே நிந்தை பண்ண ஆரம்பித்தார். இதோ இருக்காரு சபையிலேயே மொத்த பேர் இருக்கும்போது. இவருக்கு ருத்ரன் அப்படின்னு பெயர். பெயரும் நன்னால், உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸும் நன்னால, செய்கிற காரியமும் சம்ஹார தொழிலாக இருக்குது. உடுத்திருக்கிறதும் புளித்தோலும் மாந்தோலும் எத்தையோ உடுத்தின்னு இருக்கார். கையில் வச்சுன்னு இருக்கிற ஆயுதமும் நன்னால், ஒன்றும் நன்னால் மகா மோசமானவர்னு பெய்ய ஆரம்பிச்சிட்ட. என்னென்னமோ நிறையா சொல்கிறார். சரி இத்தனை சொல்வீர்களையோ, ஏன் பொண்ணை கொடுத்தீர் உங்கள் பொண்ணை அப்படின்னா, நான் ஏதோ அவர் பிரம்மா சிபாரிசு பண்ண அதுக்காக பயந்துட்டு நான் கொடுத்துட்டேன், சரி சொல்கிறாரேங்கிறதுக்காக கொடுத்துட்டேன், ஏன் கொடுத்தேன்னு இப்பவும் நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக என்னென்னமோலாம் நிந்தை பண்ண ஆரம்பித்தேன். அங்கே சபையிலேயே பொதுவாக வெய்யறவா கூட சபையில் வெய்யக்கூடாது, தனியாக கூட்டு தான் வெய்யணும் வேணும்னா, இல்லை இன்னொருத்தர்கிட்ட வெய்யணும். தன்னுடைய மாப்பிள்ளை இப்படி சபையில் போய் வெய்யறது ஒரு அநாகரீகம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் கோபம் தலைக்கு ஏறி மேலே ஏறி இவர் இந்த மாதிரி நிந்தையெல்லாம் பண்ண, அப்போ அவர் ஒன்றும் பேசலை, பேசாமல் இருக்கார். பேசாமல் இருக்கார் பரமசிவன். ஆனால் அவரோட கணத்தைச் சேர்ந்தவர் நந்திகேஸ்வரர் அப்படின்னு ஒருத்தார், அவருக்கு கோபம் வந்துடுத்து. அவர் பதிலுக்கு அவர் சத்தம் போட்டார். என்ன ஏதுன்னு தெரியாமல் மொத்த பேர் இப்படி பரமசிவனை போட்டு இப்படி சபை நடுவில் வெய்கிறார். இந்த தக்ஷனும் நாசமாகும். இந்த தக்ஷனுக்கு கூட கூட்டாளிகளாக இருந்துட்டு இந்த யாகம் பண்ணக்கூடிய இங்கே பிராமணர்கள் யார் யார் இருக்காலும், ரித்திகிகள் யார் யார் இருக்காலும், இவா மொத்த பேருக்கும் தண்டனை வரப்போகுது. இவர்கள்லாம் உண்மையில் பிராமணர்களே இல்லைன்னு அவர் பதிலுக்கு வெய்ய ஆரம்பித்தார். உடனே இந்த பிராமணர்களுக்கெல்லாம் கோபம் வந்தது. மகரிஷிகள் பிருகு முதலானவர்கள் அவர்கள்லாம் எழுந்தனர். இது என்ன அந்நியாயமாக இருக்குது, மாமனார் மாப்பிள்ளை சண்டையிருந்தால் அது உங்களோட வச்சுக்கோங்க, எங்களை எதுக்கு உள்ளே நுழைக்கிறோங்க நீங்கள்லாம், நாங்கள் என்ன பண்ணோம், அவர் யாகம் பண்ண வைக்க சொன்னால் நாங்கள் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதானே, எங்கே தான் அதோடு முடிஞ்சு போச்சு, இதில் எங்களுக்கு எதுக்கு நீங்கள் எதுக்கு நிந்தை எல்லாம் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பதிலுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தா. யார் வந்து
இந்த பரமேஸ்வரனே பரம தெய்வமா நினைச்சு மற்ற தெய்வங்கள் எதையுமே மதிக்காமல் காபால விரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை வச்சுண்டு உடம்பு முழுக்க அந்த சுடுகாட்டு பஸ்மத்தை எல்லாம் பூசி இப்படியெல்லாம் யார் நினைக்கிறாளோ அவளுக்கு வேதமே புரியாது, அவர்கள் கர்மத்துக்கு அணர்கர்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து பதிலுக்கு சாபம் போட்டார். இப்படி மாறி மாறி வா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சத்தம் போட்டு இருக்கச்ச அவர் ஒண்ணுமே பண்ணல, பேசாம இருக்கார் இந்த பரமசிவன்கிறவர். அவர் எழுந்து கிளம்பிட்டார். இனிமே இந்த இடத்துல நாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேல கிளம்பி தன்னுடைய கைலாச லோகத்துக்கு அவர் போய் சேர்ந்தார். இந்த யாகம் இப்படியே நடந்தது. அவர் தக்ஷ பிரஜாபதியும் தன்னுடைய லோகத்துக்கு போய் அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்திருந்தார். ஆனால் பரஸ்பரம் இவாளுக்குள்ள மனசுக்குள்ள துவேஷம் இருந்ததாம். அதுக்கப்புறம் பேசின மொழியும் அதுக்கப்புறம் இவரும் மாப்பிள்ளையோட பேசலை, அவரும் வந்து இவர்கிட்ட பேசலை. உள்ளுக்குள்ளேயே ஒரு கோபம் மாத்திரம் இருந்துட்டே இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சமயம் இந்த தக்ஷ பிரஜாபதியானவர் அவர் ஒரு யாகம் பண்ணார். உத்தமமான யாகம் நன்னா பண்ணணும்னா எல்லாரையும் போட்டு லெட்டர் போட்டு மொத்த பேரையும் வரவழைக்கணும். உற்சவம் யாகம் அப்படின்னா நன்னா நடத்தணும். அதனால மொத்த தேவர்கள் எல்லாருக்கும் பத்திரிகையெல்லாம் அனுப்பிச்சு நீங்க எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லியிருந்த. ஆனால் மாப்பிள்ளைக்கு மாத்திரம் பத்திரிகை அனுப்பல, மாப்பிள்ளையும் பொண்ணும் வரணும் இல்லையோ. துவேஷத்தினாலே விட்டுட்டார். தேவர்கள்லாம் யாகத்துக்கு கிளம்பி தக்ஷ பிரஜாபதியே யாகம் பண்றாரு, சாதாரண மனுஷன் பண்ற யாகம் இல்லை. அதனால நம்ம எல்லாரும் சந்தோஷமா கலந்துக்கணும். தேவர்களும் தேவலோகத்தில் இருக்கிற ஸ்திரீகளும் அழகா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கிறாளாம். ஒரு உற்சவத்துக்கு போனா எப்படி பண்ணிக்கிறாளோ அந்த மாதிரி பண்ணிட்டு அவளாக கிளம்பிட்டு ஜெய ஜெயின்னு கூட்டம் கூட்டமாக பேசிட்டு இப்படியே வந்துட்டே இருக்காள். அப்போ அந்த தாக்ஷாயணி அப்படிங்கிறவர் பார்க்கிறார் சிவனுடைய பத்தினி, அவருக்கு பார்வதி அப்படின்னு அடுத்த ஜென்மத்தில் பெயர். இப்போ தாக்ஷாயணின் பெயர் சதி அப்படின்னு பெயர், வச்ச பெயர் சத்தியின்னு தக்ஷனுடைய புத்திரான அப்படினாலே தாக்ஷாயணி, புத்திரியான அப்படினாலே தாக்ஷாயணின் பெயர். இப்போ எல்லாரும் போகிறாளே எங்கே போகிறான் மொத்த பேரும் அப்படின்னு பார்க்கறான். போச்சே எங்க போறோங்க கேட்க கூடாது. அதனால இப்படியே பார்த்துட்டு இருக்கான். இவளை பார்த்து அந்த குறிப்பை புரிஞ்சுட்டா, நாங்களாம் அந்த யாகத்துக்கு தான் போறோம், உன்ன கூப்பிடலையா என்ன, உங்க அப்பா தானே யாகம் பண்ற, ஏன் நீ வரல, எங்களுக்கு முன்னாடி நீ போய் நிப்ப அப்படின்னு தானே பார்த்தோம். ஆனா உன்ன காணுமே, ஏன் உனக்கு தெரியலையா, உங்ககிட்ட மாப்பிள்ளைகிட்ட லெட்டர் போடலையோ என்னமோ அப்படின்னு ரகசியமா பேசிக்கிறேன். இவளுக்கு கொஞ்சம் அவமரியாதை ஆயிடுத்து. நேர பரமசிவன் கிட்ட போய் அழகா சொல்ற, பிரஜாபதேஸ்தே சுசுரஸ்ய சாம்ரதம் நிர்வர்த்ததே யஜ்ஞ மகோத்சவ கில. இவளுக்கு அந்த யாகத்துக்கு போகணும்னு ஆசை வந்துருக்கு. ஆனால் அவர்கிட்ட போய் வாங்க யாகத்துக்கு போகணும் அப்படின்னா அவர் விடமாட்டார். பத்திரி வச்சு கூட்டா தானே வரணும். அதனால அழகா பேசுற, விஷயம் தெரியுமா, உங்கள் மாமனார் யாகம் பண்ணுறாராம் அப்படின்னா. அவர் பார்த்தார், எங்கள் அப்பா யாகம் பண்ணுறாரான்னு சொல்ல முடியும், ஏன் உங்கள் மாமனார் யாகம் பண்ணுறாராம் அப்படின்னா அது பேச்சில் ஒரு சாமர்த்தியம் வேணும் அப்படிங்கிறது. எனக்கு இல்லை உங்களுக்குன்னு அர்த்தம், நீங்கள் வரணும்னு அர்த்தம் அது. அதனால் உங்கள் மாமனார் யாகம் பண்ணுறாராம், வாங்க நாம் போகலாம், கூப்பிடலையே அப்படின்னா, அனாஹூதோத்வரம் கச்சேது ஆஹூத ஸ்மார்த்த கர்மணி அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. யாகம் முதலானதுக்கெல்லாம் கூட்டுதான் போகணுங்கிறது கிடையாது, கூப்பிடாமையே போகணும். ஒரு யாகம் நடக்கிறதுனாலோ, கோயிலில் உற்சவம் நடக்கிறதுனாலோ, இல்லை திருநட்சத்திரம் நடக்கிறது அப்படின்னாலோ, இல்லை இந்த மாதிரி பாகவத கதை முதலானது நடக்கிறதுனாலோ என்னை கூப்பிடலையே அப்படின்னு சொல்லக்கூடாது, கூப்பிடாட்டாலும் போகணும். இது விவாகம் முதலான கர்மங்கள் இருக்கொல்லியோ அதுக்கெல்லாம் கூட்டாக தான் போகணும் அப்படின்னு சாஸ்திரம். ஆஹூத கர்மணி கல்யாணம், ஆத்து கல்யாணம், ஆத்து ஃபங்க்ஷன் அப்படி ஏதாவது இருந்தால் கூட்டாக தான் போகணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இவன் என்ன பண்ணுவான், மாத்தி பண்ணிடுவான் மனுஷன். கல்யாணம் நீ கூப்பிடலையே, கூப்பிடாட்ட கூட ஒன்று ரெண்டுவான், மற்றதுக்கு கூப்பிட வேலையேனும். அதனால அத்வரத்துக்கு யாகத்துக்கு கூப்பிடாமே போகணும்னு சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அதனால நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட்டார். பரமசிவன் சொன்ன, நீ சொல்ற சாஸ்திரம் என்னமோ வாஸ்தவம்தான், ஆனால் ஏன் அவர் என்னை கூப்பிடலை அப்படின்னா, மறந்து போய் கூப்பிடலைன்னா பரவாயில்ல, அவர் வேண்டாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கூப்பிடல, கூட்டாயம் வந்துடுவானுங்கிறதுக்காக, என்னை அவமரியாதைப்படுத்தணுங்கிறதுக்காக கூப்பிடல.
அந்த இடத்துல போய் நான் போறது உச்சிதமா இருக்காது, நீயும் போறது உச்சிதமா இருக்காது அப்படின்னார். ஆனா கூட போகணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டபடினால மெதுவாக அவர்கிட்ட மறுபடியும் திருப்பி திருப்பி பேச ஆரம்பிச்சா. அவர் சொன்னார், நீ போறதா இருந்தா போ, என்ன கூப்பிடாத, ஆனால் போறது வந்து நல்லதுக்கு இல்லை, அங்கே போனால் உனக்கும் அவமரியாதை தான் கிடைக்கும். இப்போ என்ன மதிக்கலையோ அப்போ உன்ன மாத்திரம் இங்கே மதிக்க போற, அதனால் நீ போகிறதா இருந்தால் போய்க்கோ அவ்வளோதான் அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு ஆசையினால இவர் தனியாக போனால் என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்துண்டு இன்னும் கூட சில பேரை அனுப்பிச்சார். அவருடைய கணங்களை சேர்ந்தவர் நேர யாகத்துக்கு வந்தவள். அங்கே முதல்ல அவள் அப்பா தானே எஜமானம் யாகம் பண்ணுற, இவளை பார்த்த உடனே வா அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ, அவர் முகம் திருப்பின்னுட்டார். சரி பரவாயில்ல, அப்பா கோபத்தில் இருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொன்னால் உள்ளே யாருமே பேசலை. மகரிஷிகள்லாம் நிறைய பேர் இருக்கா, எல்லாருமே தெரிஞ்சவாள் தான், முன்னாடி பழக்கம் உள்ளவர்கள் தான். என்னம்மா சதி எப்படி இருக்க, தாட்சாயணி எப்படி இருக்க, சௌக்கியமா அப்படின்னும், இல்லை ஒரு சிரிக்கவானா சிரிக்கலாமோ இல்லையோ, அதுவும் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் உண்மனு இருக்கா. அப்பனை பார்த்து மந்திரம் சொல்கிறான், அது வரைக்கும் சொல்லாதவா. இவ எதுவும் புரிஞ்சுட்டு மேலே உள்ளே போனால் அவள் அம்மா மாத்திரம்தான் வாமான்னு கூட்டம் அழிச்சின்னு போனான். என்ன விஷயம் என்னன்னு அவகிட்ட பேசின்னு இருக்க, இல்லை என்னம்மா அப்பா இந்த மாதிரி கடிதாசு கூட போடவே இல்லையே அப்படின்னா, உனக்கு தான் தெரியுமே உங்கள் அப்பாவை பற்றி கோபத்தில் இருக்க, மாப்பிள்ளை மேலே அப்படி ஒரு கோபம் இருக்கு, என்ன கோபம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறார். யாகம் நல்லா வைபவமாக நடந்துட்டு இருக்கா என்னன்னு பார்க்கிறார். நிறைய மகரிஷிகள் வந்திருக்கா, நிறைய தேவர்கள்லாம் வந்திருக்கா, விசேஷமான யாகம் தான் நன்னா நடந்துட்டு இருக்கு. யாகத்தினுடைய பிரக்கிரியை பார்க்கும்போது இந்த யாகத்தில் எல்லா தேவர்களும் வரும்போது ருத்ரன் வரணும், அவருக்குன்னு ஒரு பாகம் இருக்கு, அந்த பாகத்தை அவருக்கு கொடுக்கணும். யாகத்தில் அவர் தேவதையாக வரும்போது அவருக்கு ருத்ரன் அப்படின்னு பெயர், வெளியில தான் சிவன் பெயர். வேதத்தில் யாக பாகங்கள் இருக்கையும் அதில் மொத்தத்திலையும் அவருக்கு ருத்ரன் பெயர், பெருமாளுக்கு விஷ்ணுன்னு பெயர். அப்புறம் அந்த பிரம்ம பாகம் அதில் வரைச்சுதான் இவருக்கு நாராயணன் அப்படின்னு ஒரு திருநாமம் வருது வேதத்திலேயே. உபனிஷத்துலாம் நாராயணன் அப்படின்னு திருநாமம் வருதே தவிர யாக பிரக்கிரியெல்லாம் விஷ்ணுவும் தான் திருநாமம். அந்த மாதிரி இங்கே தான் அவருக்கு சிவன் அப்படின்னு பெயர் வருதே தவிர அங்கெல்லாம் ருத்ரன் அப்படின்னு தான் திருநாமம். அப்போ ருத்ரனை கூட்டு ஏஷத்தே ருத்ரபாகா அப்படிலாம் சொல்லி அதை கொடுக்கணும் இல்லையோ, அவரை அந்த ரிஷிகள்கிட்ட சொல்லி வச்சிருக்கார். அந்த தக்ஷ பிரஜாபதி இந்த மந்திரத்தை மாத்திரம் எடுத்துருங்கோன்ட்டு, வேண்டாம் அவருக்கு பாகத்தை மாத்திரம் கொடுக்கக்கூடாது, அதுவும் வேண்டாம் அப்படின்னு எடுத்துருங்கோன்னுட்டு இவ்வளோ அதை விட்டுவிட்டான். அடுத்தது ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போகிறான். அது தெரிஞ்சுட்டு இந்த சதியானவர் நேராக இந்த யாகசாலையிலே முன்னாடி போய் நின்று, இது அந்நியாயம், இது அக்கிரமம், வேத கர்மத்தில் தானே யாகம்ங்கிறது நடக்கணும், நம்ம இஷ்டப்படி நடத்துறதுக்காக யாகம், ஒரு வைதிக கர்மா இதுவானாலும் அந்த விதிப்படி நடக்கணும் இல்லையா, அப்போ நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பு, இது செல்லாது அப்படின்னு சத்தம் போட்டேன். அவர் தக்ஷப்பிள்ளை ஒன்னையார் இங்கே கூட்டா, நீ போ, உன்னை கூப்பிடலையே நாங்கள் இங்கே, அவரையே கூப்பிடலும் போது ஒன்னையார் கூட்டா இந்த இடத்துல அப்படின்னு அவரும் பதிலுக்கு கோபிச்சுக்க, இவர் அந்நியாயமாக இருக்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லி, என்ன உங்களுக்கு அவ்வளோ துவேஷம், ஏதோ பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதத்தில் பொருத்தம், வேதத்தில் அவர் மந்திரம் வந்திருக்குங்கிறதுனால அதை கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது என்ன துவேஷம் உங்களுக்கு. யத்யக்ஷரம் நாம கிரேந்திரிதம் ரிணாம் சக்ரிட் பிரசங்காதகமா சுகந்தி ததே பவித்ர கீர்த்திம் தமலங்கிய சாசனம் பவானகோ த்வேஷ்டி சிவம் சிவேதரஹ. சிவ அப்படின்னு ரெண்டு திருநாமம் இருக்கு, ரெண்டு அக்ஷரம், ரெண்டு அக்ஷரம் இருக்கு திருநாமம். இந்த திருநாமத்தை சொன்னால் பாபம் போகும் அப்படின்னு சிவபக்தர்களுக்காக ஒரு சாஸ்திரம் இருக்குன்னா அந்த சாஸ்திரத்தை எழுதி வச்சவன் யாரு, பகவான் தானே. பகவான் தான் தன்னுடைய, அதாவது அவரவர் தமதமது அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் என அடி அறைவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் அப்படிங்கிறார். அந்தந்த தேவதையை தேவதை ஆக்கினது பகவான் தான், இந்திரனை இந்திரனாக்கினது பகவான், சந்திரனை சந்திரனாக்கியது பகவான், யமனை யமனாக்கினது பகவான், சிவனை சிவனாக்கினது பகவான். இப்போ சிவபக்தர்கள்லாம் சிவ பூஜை பண்ணுங்கோ, நீங்கள் சிவநாமத்தை சொல்லுங்கோ, சொன்னால் உங்களுக்கு அவர் பலனை கொடுப்பார் அப்படின்னு அந்த ஏற்பாடு பண்ணது பகவான் தான்.
பலனை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கொடுப்பார். அவரவர் இறைவர் குறைவிலர் அப்படின்னு அவளுக்கு ஒரு குறவும் கிடையாது, அவள் கேட்ட பலன் அவளுக்கு கிடைக்கும் எல்லாமே. அப்படி இருக்கச்ச எத்தனையோ தேவதைகள் இருக்கா இல்லையா, அதில் நாம கீர்த்தனம் அப்படின்னாலே ஹரிநாம கீர்த்தனம் தானே பிரசித்தம். அப்படி இருக்கச்ச பகவான் இன்னொரு ஏற்பாடு பண்ணியிருக்க, யார் சிவநாமத்தை சொல்கிறாலோ, சிவபக்தர்களாக இருந்துட்டு யார் சிவநாமத்தை சொல்கிறாலோ அவர்கள் கேட்ட பலனை சிவன் கொடுப்பார் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்க. இது பாக்கி வேர்களும் கிடையாது. இந்திரனை குறித்து இந்திர நாம ஸ்மரணம் பண்ணால் நாம கீர்த்தனம்னா இந்திரன் பலன் கொடுப்பாருங்கிறது கிடையாது. ஏன்னா இந்திரனை குறித்து ஏதாவது கர்மம் தான் பண்ணணும், நாமம் பலன் கொடுக்காது. வருணனுக்கும் கர்மம் பண்ணணும் இல்லை பூஜை பண்ணணும், குபேரனுக்கும் கர்மம் பண்ணணும் பூஜை பண்ணணும் இல்லை ஆற்றுல ஃபோட்டோவாகவும் மாட்டி வச்சுக்கணும், என் நான் இருக்கும் இடத்தில் செல்வம் குழிக்கும் அப்படின்னு எழுதியாவது வச்சுக்கணும். இதான் ஒன்று பண்ணணுமோ இல்லையோ, வெறும் நாம கீர்த்தனம் அந்த நாம கீர்த்தனாலேயே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பகவானுக்கு மாத்திரம்தான் சொந்தம். அதை பகவான் வந்து அவருக்கு கொடுத்துருக்க, உனக்கும் வச்சுக்கோ அந்த ஒரு பிரபாவத்தை. அதை வந்து சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், அந்த ஹரிநாமமும் ஹரிநாம கீர்த்தனமும் சிவநாம கீர்த்தனமும் துல்லியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அந்த நாம கீர்த்தனம் அந்த பலனை கொடுக்கும், இந்த நாம கீர்த்தனம் இந்த பலனை கொடுக்கும், அது இதுக்கான பலம் இருக்குது கேட்டால், அதான் அவரவர் இறையவர் குறைவிலர் அப்படின்னு. இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே, அவர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கோ இல்லையோ, யாருக்கு அந்த பாக்கியம் இருக்குது, இந்திரனுக்கு இல்லாத சந்திரனுக்கு இல்லாத குபேரனுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் இவருக்கு கொடுத்துரு. அதை புரிஞ்சுண்டா அப்புறம் துவேஷம் வராதே. அப்புறம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க நாமத்தை சொல்லணும் இல்லையோ, சிவன் சொன்னால் சிவன் சொல்கிறோம், ருத்ரன் சொன்னால் ருத்ரன் சொல்கிறோம். அம்பிகாபதய உமாபதயே நமோ நமஹ அப்படின்னு வரும் உபனிஷத்தில். நான் வைஷ்ணவன் அம்பிகாபதி உமாபதி நமோ நமஹான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமோ, வேத மந்திரமாச்சே. அது சொல்கிறத நம்ம சொல்லித்தானே ஆகணும் எதுவானாலும். அதனால் எப்போ அந்த நாமத்திலேயே உனக்கு பெரிய துவேஷம் அப்படின்னு வந்துட்டோ அது பகவான் மேலே துவேஷம்னு அர்த்தம். நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே அப்படிங்கிற கிருஷ்ணன் தான் எல்லா தெய்வத்தையும் நாட்டி வச்சவர். அங்கங்கே மூளைக்கு மூளை தெய்வம் இருக்கு இல்லையா, இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, மூளைக்கு மூளை தெய்வம் இருக்குது, மூளைக்கு மூளை புறப்பாடு நடக்கிறது கிருஷ்ணன் எடுத்து வச்சுக்கான். ஏன்னா நல்லதோர் அருள் தன்னாலே, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும், எல்லாரும் சாட்சாத் கிருஷ்ணன் தான் பரதெய்வம் அப்படிங்கிறத புரிஞ்சுன்னு கிருஷ்ணன் கிட்ட வருவான்னு நினைக்க முடியாது. அவரவர் தமதமது அறிவறி வகை வகை, அவரவர்கள் புத்தி எதுவரை போகுமோ அதுவரை தான் போகும், அவர்களுக்கும் க்ஷேமம் வரணும். அதுக்காக அவர்களுக்கும் அந்த தெய்வத்தை பகவானே ஏற்படுத்தி வச்சிருக்கான். நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டிலே நம்பி மீர்கள் கருட வாகனனும் நிற்க சேட்டை தன்மடியகத்து செல்வம் பார்த்து இருக்கின் நீரேல தொண்டர் குடியாடு. அந்த தத்துவத்தை அழகா சொன்ன நம்மாழ்வார் சொல்லியிருக்க. அதனால வேத கிரமப்படி, வேதங்கிறது பகவத் ஆராதனமான அப்படிங்கிற வேத கிரமப்படி நடக்கணும். அதுல போய் துவேஷங்கள், மந்திரத்துல துவேஷமும் வேதத்துல சொல்லிருக்கிற நாமத்துல துவேஷமும் வரக்கூடாது. யத்யக்ஷரம் நாம, ரெண்டு அக்ஷரம் சொல்றதுக்கு நமக்கு என்ன கஷ்டம், ஏதாவது நாமகீர்த்தனம் பண்ணணும்னா நாமகீர்த்தன பிரபாவத்தை சொல்ற ஸ்லோகம் இது அப்படின்னு பொதுவாக வச்சுப்போம். நாமகீர்த்தனம் சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு, வாய் இல்லையா, நாக்கு இல்லையா, பைசா செலவா இல்லை, அங்கங்கே ஓடி உடம்பெல்லாம் வலிக்கிறது, கைகள்லாம் வலிக்கிறதுன்னு ஏதாவது உட்காரும் போது நாமகீர்த்தனம் சொல்லணும் அவ்வளோதானே. யத்யக்ஷரம் நாம கிரேதி தன்று நாம் சக்ருட் பிரசங்காத்து, ஒரு தடவை சொன்னாலே போருமே. பகவான் வந்து சகசனாம் ஆயிரம் நாமும் சொன்னால்தான் நாம கீர்த்தன பலன், ஒரு நாமத்தை சொன்னால் அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் இல்லையே, பெருமோர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுவீனே அப்படின்னு தானே சொல்கிற, ஏதாவது ஒரு திருநாமத்தை சொல்லுங்கன்னு தானே சொல்கிற. சோகம் ஏகேன ஸ்லோகேன ஸ்துதையேவன சம்சய யோமாம் நாம சகசிரேன ஸ்தோதிமிச்சதி பாண்டவர், ஆயிரம் திருநாமம் சகசனம் சொல்ல முடியாட்டா கூட ஒரு திருநாமத்தை சொன்னாலே எனக்கு ரொம்ப திருப்தி அப்படிங்கிறார் பெருமாள். ஓராயிரமாய் உலகேடழிக்கும் பேராயிரமுடைய பிரான் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அதாவது பெருமாளுடைய ஒரு திருநாமம் இருக்கொள்ளியோ அது வந்து ஆயிரம் திருநாமம் சொன்னால் என்ன பலனோ அந்த பலனை கொடுக்குமா ஒரு திருநாமம், அதே மாதிரி ஆயிரம் திருநாமம் இருக்குங்க அப்படின்னா இப்படிப்பட்ட திருநாமங்கள் இருக்கும்.
சக்ரட் பிரசங்காத்து, ஒரு தடவை ஒரு பிரசங்கத்தை சொன்னா போதும். பிரசங்கத்தில் வெறுமை, இதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு சங்கல்பம் பண்ண வேண்டாம். பெருசா எதுவும் கோயிலில் போய் பெருமாள் சன்னதியில் போய் அர்ச்சனை பண்ணுவோம் அப்படின்னா, என்ன அர்ச்சகர் கேட்ட என்ன பெயரில் பண்ணணும், யார் பேரில் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அஷ்டோத்திரம் அர்ச்சனை பண்ணணும், யார் பேரில் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அதுதானே இது ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, என் பெயர் எழுதிக்கோங்க, இந்த நட்சத்திரத்தில் இந்த கோத்திரத்தில் பிறந்தவன் விஷ்ணு சர்மான்னு என்னுடைய பெயர், அடுத்தது உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவன் என் பையன், அடுத்து என்னுடைய பத்னி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவன் என்னுடைய பத்னி அப்படின்னு ஆரம்பித்தேன். இவன் முடிக்கிறதுக்குள்ள அங்கே சாசனம் முடிஞ்சு கொடுத்தங்க, அஷ்டோத்திரம் பண்ணி அர்ச்சகன் முடிச்சுட்டேன், இவன் சொல்கிற நாமும் முடியல. எதுக்கு இப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சங்கல்பம் பண்ணிக்க வேண்டாம். அஸ்ய ஸ்ரீ பகவதா ஸ்ரீ விஷ்ணுவராஜ்யா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணா தித்திய பராதே ஸ்ரீ சேதா கல்பே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கிடுகிடு மகாசங்கல்பம் சொல்லி கடைசியில் ஸ்ரீராமநாம ஜபம் கரிஷே அப்படின்னு சங்கல்பம் சொன்னா, நீ இத்தனை சொல்றதுக்குள்ள ஸ்ரீராமண ஜபமே 180 ரூபாய் சொல்லிருக்கலாம். இத்தனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பிரசங்கம் இருந்தால் போதும், சங்கல்பம் வேண்டாம். சக்ரிட் பிரசங்காத்து அகம சுகந்தி தத்து, உடனே பாபத்தை போக்கும், காலாந்தரத்தில் போக்குங்கிறது கிடையாது. பவித்ர கீர்த்திம் தமலங்க சாசனம் பவானகோ த்வேஷ்டி சிவம் சிவேதரகம், அப்படிப்பட்ட சிவனை போய் நீ துவேஷிக்கிறியே அப்படின்னு கோபிச்சுண்டு, தாக்ஷாயி நீ சொல்ற முறை தவிர நடக்கிற இடத்துல நான் இருக்க போறதில்லை, நான் விட்டுட போறேன், எனக்கு இந்த சரீரமும் தேவையில்லை, நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரத்துக்குள்ள போறும் போறும்னு ஆயிடுத்து, நான் திருப்பி அந்த இடத்துக்கு போக முடியாது. மாத்திரமில்லை, உங்களுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு தானே போகணும், நான் இனிமேல் போகச்சு கூட தாக்ஷாயினியும் தானே பெயர், அது எனக்கு இனிமேல் இஷ்டமில்லை, எப்போ அவரை துவேஷிங்கிறங்களோ எனக்கு அது தேவையில்லை, அதனால் நான் பிராணத்தியாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலையே தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அவருடைய சரீரத்திலேருந்தே அக்னி வருது, அந்த அக்னியிலேயே தபஸ் பிரபாவத்தினால அக்னி வர, அந்த அக்னியிலேயே தன் சரீரம் இருக்க, அதுலேயே பிராணத்தியாகம் பண்ணுற. அடுத்த ஜென்மத்தில் அவர் ஹிமவத் பர்வதம் அவருடைய புத்திரியாக பிறந்து, பர்வத புத்திரியான அப்படினாலே பார்வதி அப்படின்னு பெயர் வச்சுண்டு, தபஸ்னாலே பரமசிவனை ஆராதனம் பண்ணி அவரை பரிணயம் பண்ணிட்டார் அப்படின்னு அவருடைய சரித்திரம் இருக்கு. பரமசிவன் என்ன பண்ணார்னா, கைலாச லோகத்தில் இவர் போனப்புறம் என்ன நடக்க போகிறதுன்னு ஓரளவு தெரியும், இருந்தால் கூட சாந்தமாக இருக்க, நாரதர் போய் அவர்கிட்ட போய் விஷயம் கேள்விப்படலையே அப்படி சாந்தமாக இருக்கேளே, நீங்கள் உங்கள் பிரபாவத்தை காமிக்க வேணாமா அப்படின்னு பேசாமல் இருக்கேன், நான் நான் பாட்டுக்கு சிவனேனு உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து என்ன கிளப்புறார் அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடாது, சிலதெல்லாம் அடக்க வேண்டியதெல்லாம் அடக்கணும், யாகம் வந்து வழி தவறி நடந்திருக்கு, இந்த வழி தவறி நடந்த யாகத்தை நடக்க விட்டாமல் பண்ணணும், துவம்சம் பண்ணணுங்கிறது உங்களுடைய பொறுப்பு, நமக்கு அதுதான் இருக்குது, அதனால் அதை நீ செய்யணும் அப்படின்னா, அதுவும் இல்லாமல் இந்த தாக்ஷாயினிக்கு நடந்த கதையும் உனக்கு தெரியும், இந்த லோகத்தில் எல்லாரும் அங்கீகரிக்கும்படி பண்ணக்கூடாது, இதை துவம்சம் பண்ணணும், தக்ஷனை ஒழிக்கணும் அப்படின்னா, வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜட்டாமுடிய கிள்ளி போட அதிலிருந்து வீரபத்ரன் அப்படின்னு ஒருத்தர் வர்றார். அவரும் அவருடைய கணங்களும் ருத்ரகணங்களும் மொத்த பேருமா இந்த தக்ஷ யாகம் நடக்கிற இடத்துல வந்து தக்ஷம் சயஜம் ஜஹின்னு சொல்லியிருக்க, தக்ஷனையும் யாகத்தையும் ஒழிச்சுடு அப்படின்னபடினால யாகத்தை துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அங்கே இருக்கிற மகரிஷிகள் எல்லா தேவர்கள் எல்லாம் ஓட 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 விரட்டினார்கள் எல்லாரையும். மகரிஷிகள் பிருகு மகரிஷி அவருடைய ஸ்மஸ்ருக்களே மீசை, அந்த மீசையால் அவர் இப்படி மீசையை காட்டி காட்டி பேசினாராம், அதனால் அந்த மீசையை பிடுங்கி போட்டுட்டா மொத்த பேரும். பகர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய கண்ணை பிடுங்கி போட்டா. பூஷா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய பல்லை பிடுங்கி போட்டா. தக்ஷன் அப்படின்னு இருக்கிறதுல யாகம் பண்ணுறவர், அவருடைய சிரஸை எடுத்துட்டு அறுத்து அந்த சிரஸையே அக்னியில் ஹோமம் பண்ணிட்டார். தேவர்கள் எல்லாரையும் ஓட ஓட ருத்ரகணங்கள்லாம் விரட்ட மகாமக்கணம் ஆயிடுத்து அந்த இடத்துல. இவர்கள்லாம் வேகமாக ஓடி போய் பிரம்மா கிட்ட போய் சரணாகதி பண்ணார்கள், எங்களை காப்பாற்றுங்கோ, இந்த மாதிரி பெரிய அனர்த்தம் ஆயிடுத்து, நீங்கள் என்ன பண்ணுங்கோ, சிவன் இல்லாத யாகத்தில் நீங்கள் கூட இருந்தோங்க இல்லையா, அது தப்பு தானே, சொல்ல வேண்டாமா, எடுத்து சொல்ல வேண்டாமா, தப்பு தான் பண்ணிட்டோம், நீங்கள் தான் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி சாந்தப்படுத்தணும்
அப்படின்னா பிரம்மா வந்து தேவர்களையும் கூட்டுண்டு கைலாச லோகத்துக்கு வந்து சிவனை ஸ்தோத்திரம் பண்ணார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் சாந்தமாக இருக்கணுமே அப்படின்னார். நான் அப்படி தான் சாந்தமாக இருந்தேன், நாரதர் தான் வந்து கிளப்பிட்டு போயிட்டார், நான் பேசாமல் தான் இருந்தேன், அவர் தான் வந்து சொன்னார் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றார். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறவங்களோ அப்படி இருக்கேன், சாந்தமாக இருக்கணும்னா நான் சாந்தமாக இருக்கேன். அதை பற்றி என்ன, எனக்கு யார் மேலேயுமே கோபம் கிடையாது, தேவர்கள் மேலே கோபம் கிடையாது, பிராமணர்கள் மேலே துவேஷம் கிடையாது, தக்ஷன் மேலேயும் எனக்கு உண்மையிலேயும் கோபம் கிடையாது. நான் பார்வதி கிட்டே அவகிட்டையும் சொன்னேன், தாட்சாயணி கிட்டேயும், அவ கேட்கலை. என்ன பெரிய சண்டை எங்களுக்குள்ளன்னா ஒரே ஒரு சண்டை தான், சதஸில் யாக சதஸில் அவர் வரும்போது நான் எழுந்துக்கலை அப்படின்னு தானே பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, ஒருத்தர் வரும்போது இன்னொருத்தர் எழுந்துக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது, ஒருத்தர் வரும்போது இன்னொருத்தர் சேவிக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத வைஷ்ணவ தர்ம சாஸ்திரங்களில் பார்த்தா தான் தெரியும், இல்லாட்டா புரியாது. பிரஸ்ரயண பிரணிபாதனே, பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தலை வணங்கி கைகூப்பி அடியேன் அப்படின்னு சொல்கிறதும் சேவிக்கிறதும் வைஷ்ணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுவார். இவர் சேவிப்பார், அவரும் சேவிப்பார். வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவானா, ஒரு வைஷ்ணவர் இன்னொரு வைஷ்ணவர் பார்த்தா சேவிக்கணும். அதனால் பெரியவாடெல்லாம் பார்த்தா தெரியும், இவர் நமஸ்காரம் பண்ணுவார், அவர் பேசாமல் இருக்கிற மாதிரி அவரும் இவரை நமஸ்காரம் பண்ணுவார், ரெண்டு பேரும் சேவிச்சுருப்பார். இவர் அடியேன் அப்படின்வார், அவரும் தலைவணங்கி அவரும் அடியேன்னுவர். இப்போ யார் யாருக்கு அடியவர், ரெண்டு பேரும் சொல்லிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டால், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவான் இருக்காரு, அவருனாலும் மரியாதை அவருக்கு. இவர்கள் இவருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கார், அவருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சின்றபடினால அவர் சேவிக்கிற, பகவானை சேவிக்க வேண்டியதுதானே, அதனால பரஸ்பரம் சேவிச்சுக்கிறேன். அடியேன்னு சொல்கிறது என்னன்னா, வெறும் மனுஷியால் பார்த்து ஆஃபீஸில் போய் ஆஃபீஸில் பாஸ் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து அடியேன் அப்படின்னு சொல்கிறதில்லை, அவனை பார்த்து தாசன் சொல்கிறதில்லை. உமக்கு தாசன், அவர் எத்தனை சின்னவராக இருந்தாலும் அவரை பார்த்து இவர் அடியேன் தாசன் அப்படிங்கிற, இவரும் அவரை பார்த்து அடியேன் தாசன் அப்படிங்கிறார்னா, அவர் வயசை பார்க்கலை, அவருடைய ஞானத்தை பார்க்கலை, அவருடைய குலகோத்திராதிகளை பார்க்கலை, அவர் என்ன ஹைட்டு என்னங்கிறத பார்க்கலை, அவருடைய பணத்தை பார்க்கலை, அவர் உள்ளுக்குள்ளே பகவான் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தான்னா உடனே அவன் வந்து அடியேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஒருத்தக்கொருத்தர் எழுந்துக்கிறதோ இல்லை அடியேன்னு சொல்கிறதோ இல்லை நமஸ்காரம் பண்ணுறதோ, குஹாசையாயைவ ந தேகமானினே, உள்ளுக்குள்ளே இருக்கார் பகவானுக்காக தான். சரீரத்தையே பெருசாக நடிச்சுன்னு இந்த பதவியில் இருக்கேன் அப்படின்னும், இந்த அளவு பைசா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினச்சின்னு ஒருத்தன் வந்தான்னா அவனை பார்த்து அடியேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நியாயம் கிடையாது. கோயிலுக்குள்ளேயே பெருமாள் சேவிக்கணும்னு யார் வராளோ அவளை பார்த்து நாம் அடியேன்னு சொல்லி அவளுக்கு சேவை பண்ணி வச்சு பண்ணால் விசேஷம். ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுறது தெரியுமோ இல்லையோ, கோயிலுக்குள்ளே செய்யக்கூடாத 32 அபச்சாரங்கள் அப்படின்னு இருக்கு ஸ்ரீவராக புராணத்தில். சில அபச்சாரங்கள்லாம் கோயிலுக்குள்ளே பண்ணக்கூடாதுன்னு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், வராக புராணம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்மளாம் கோயிலுக்குள்ளே எதை செய்கிறோமோ அதுதான் இருக்குது, அது வேறு ஒன்றும் இல்லை. கோயிலுக்குள்ளே வம்படிக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே சண்டை போடக்கூடாது, கோயிலுக்குள்ளே காலை நீட்டின்னு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் முக்கியமானது என்ன இருக்குன்னு கேட்டால், பகவத் பக்தராக இல்லாதவன் யாராவது கோயிலுக்குள்ளே வந்தால் அப்போ அடியேன் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டின்னு போய் சேவை பண்ணி வைக்கக்கூடாது. யார் பக்தியோடு வரானோ அவனுக்கு தான் சேவை, இன்னொருத்தனுக்கு நம்ம போய் அந்த மாதிரி கீழ் நிற்கக்கூடாது. அப்படி பண்ணால் அது ஒரு அபச்சாரம். பகவானுடைய சந்நிதியில் பகவத் பக்தர்களை தான் பூஜிக்கணுமே தவிர, பக்தர்கள் இல்லாதவாள் போய் பகவான் சன்னிதியில் போய் இதுக்கு பூஜிக்கணும், அதெல்லாம் வெளியில் வச்சுக்கலாம், இங்கே கிடையாது. அதனால் எழுந்துக்கணும்னா உள்ள பகவான் இருந்தால் தானே எழுந்துக்கணும். ஆனால் தக்ஷ பிரஜாபதி அன்றைக்கி யாக சபையில் உள்ளுக்குள்ளே வரும்போது, நான் இந்த ஸ்தானத்தில் இருக்கேன், எனக்கு யார் எழுந்துக்கிறான்னு பார்க்கணும்னு வர, அவருக்கு நான் எழுந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் எழுந்துக்கலை, இந்த விஷயம் நான் அவகிட்ட சொன்னேன், அவளுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ தெரியல, இது கோபிச்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையே, இது தத்துவம் தானே அப்படின்னு. வாஸ்தவம் தான், தேவரின் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் யாகம் இப்படி அநியாயமாக நாசமாயிடுது, தக்ஷனும் போயிட்டார், இனிமேல் என்ன பண்ணுறதுன்னா பரவாயில்ல நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவன் வந்து நேராக கீழே இறங்கி வந்து தக்ஷ யாகத்துக்கு வர, என்ன என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி, அந்த பிருகுங்கிறவருடைய மீசை போயிடுது இல்லையா, அதுக்கு ஆட்டினுடைய மீசையை அவர் கொட்ட வச்சுட்டார். பகன்கிறவருடைய கண்ணு போயிடுது இல்லையா, அவருக்கு மித்தனனுடைய கண்ணை அவருக்கு போட்டார்.
பூஷாங்கிறவருக்கு பல்லு போயிடுச்சு இல்லையா, அதனால அவருக்கு மாவு கொடுங்கோ அவருக்கு அப்படின்ட்டார். பல்லு இல்லாதோ அதானே சாப்பிடும், சிஜிடி பக்ஷணம் சாப்பிட முடியல அப்படின்னா மாவாவது கொடுங்கோ சாப்பிடுங்கிற பல்லு இல்லைங்க. தஸ்மாத் பூஷா பிரபிஷ்ட பாகா அதந்த கோஹி தந்தேவா அப்ருவன். வேதத்தில் இருக்கிற கதை தான் எல்லாமே, பூஷாவுக்கு மாவு தான், இன்றைக்கும் யாகத்தில் பூஷான்னு சொன்னால் மாவு தான் எடுத்து வைப்போம், பல்லு இல்லாத அப்படின்னு. தக்ஷ பிரஜாபதிக்கு சிரசே போயிடுது, என்ன பண்றது அப்படின்னா ஆட்டினுடைய சிரசை எடுத்து அவருக்கு வச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லி சிரசை சேர்த்து அவருக்கு ஒத்து வச்சு அவருக்கு உயிர் வந்துடுத்து. அதுக்கப்புறம் பார்த்த பரமசிவனை பார்த்து எத்தனை கருணை இருந்தால் வந்து எனக்கும் உயிர் கொடுப்பேன், என் முதல்ல பண்ணது நியாயம், நான் தப்பு பண்ணிட்டேன், என் உயிரை போக்கடிச்சது நியாயம், இப்போ எனக்கு உயிரையும் கொடுத்துருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமாக இவர் ஸ்தோத்திரம் பண்ணார். ஆடு தலை தானே அப்படின்னா இருந்தால் இருக்கட்டும் பரவாயில்ல, ஏதோ இந்த தலையாவது இருக்கேன், இதை இருந்துட்டு இருந்தால் நான் மேன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். சொன்ன வேடிக்கையாக ஒன்று சொல்வா, சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால் சமக்க சௌரியம் வந்துடுத்து எனக்கு, சஞ்ச மே மயஸ்டமே பிரியஞ்ச மேனு காமஸ்டமேன்னு தானே சொல்லணும், மேமேன்னு சொல்கிறபடினால இதுவும் சௌரியமாக இருக்கு எனக்கு, இந்த தலையே இருக்கட்டும் அப்படின்னா. அப்படி அழகாக அந்த தக்ஷ யஜ்ஞம் நடந்தது. உடனே இந்த யாகத்தை சேர்த்து வைக்கணும் இல்லையா, யாகம் விட்டு போயிடுச்சு இல்லையா, இவாளெல்லாம் சேர்த்து வச்சாச்சு, இத்தனாலே நடந்த அந்த யாகம் நடுவில் இந்த பிரளயத்தினால நின்று போயிடுது, திருப்பி யாகத்தை விட்ட இடத்துல ஆரம்பிக்கணும் இல்லையா, அதுக்கு உடனே ஆரம்பிக்க முடியாது, பிராயச்சித்தம் பண்ணும். அதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம் அப்படின்னா மகரிஷிகள்லாம் சொன்னால் இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் தான் இருக்கு. வைஷ்ணவ்யர்ச்சா சந்தனோதி யஜ்ஞோ வை விஷ்ணு யஜ்ஞே நைவ யஜ்ஞகும் சந்தனோதி. பகவான் விஷ்ணுவை குறித்து ஒரு மந்திரம் இருக்கு, இதம் விஷ்ணுர் விசக்ரமே த்ரேதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே அப்படின்னு ஒரு மந்திரம். இது வைஷ்ணவ்யருக்குன்னு பெயர் இருக்கு, இதுதான் அந்த சேர்த்து வைக்குமா முட்டு போனதெல்லாம். நடுவில் ஏதாவது நம்மளே ஆற்றுல ஏதாவது வைதிக காரியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நடுவில் யாராவது பேச்சு கொடுப்பார், யாரும் வந்து பேச்சு கொடுக்க வேண்டாம், அப்போ தான் செல்ஃபோன் அடிக்கும், உடனே ஃபோன் எடுத்து பேசுவோம், மறுபடியும் இங்கே ஆரம்பித்தோம்னா யாகம் விட்டு போயிடுது நம்ம பண்ணுற காரியம். அப்போ விஷ்ணு தான் அதை சேர்த்து வைக்கிறவரா யாகத்தை. என்ன காரணம் அப்படின்னா வேதம் அழகாக சொல்கிறது, யஜ்ஞோ வை விஷ்ணு யஜ்ஞே நைவ யஜ்ஞகும் ச, யாகத்தை வச்சு தானே யாகத்தை சேர்க்கும். அதாவது ஒரு துணி விட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு துணியை ஒட்ட வச்சு அந்த துணியை சேர்க்கணும், ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் ஓட்டை எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இப்போ இன்னொரு பிளாஸ்டிக் சேர்த்து வச்சு அதை சூடாக்கி அதை சேர்த்து ஒட்ட வைக்கணும், ஒரு ஈய சொம்பு ஓட்டை வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஈயத்தை சேர்த்து அதை ஒட்ட வைக்கணும், அப்படி தானே அதது அதது கால வசதினாலே சேர்க்கணும். யாகம் விட்டு போச்சு அப்படின்னா யாகத்தினால தான் யாகத்தை சேர்க்கணும், யாகம்னா யாருன்னா யஜ்ஞம் போய் விஷ்ணு, யாகங்கிறது விஷ்ணு தானே, அதனால் யஜ்ஞனையும் யஜ்ஞகம் சந்தனம், யஜ்ஞத்தை கொண்டு தானே யஜ்ஞத்தை சேர்க்க முடியும், வேற என்னாலும் சேர்க்க முடியாது. அதனால் விஷ்ணவே சிபி விஷ்டாய ஜுகோதி, விஷ்ணு சிபி விஷ்ணு விஷ்ணுன்னு ஒருத்தர், அவருக்காக யாகம் பண்ணுங்கோ அவர் தான் யாகத்தை சேர்த்து வைப்பார் அப்படின்னு அங்கே இருக்கிற மகரிஷிகள்லாம் சொல்ல, உடனே பகவானுக்காக ஒரு யாகம் பண்ண ஆரம்பித்தான். அப்போ சாட்சாத் பகவானே நேராக வர அந்த இடத்துல, இது நாள் வரைக்கும் வரலை, இதெல்லாம் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு தான் வரலை போல இருக்கு, சரி நடக்கிறதா நடந்து முடியட்டும் கடைசியில் பார்த்துக்கலாம்னு. இப்போ முன்னாடி வந்து அவர் பிரசன்னமாக எல்லாருமே அவரை ஸ்தோத்தம் பண்ணுறார், யாகமே உம்முடையது தான், உம்ம ஆராதனத்துக்காக தான் யாகத்தை சிருஷ்டிச்சா, அது போய் ஏதோ தன்னுடையதுன்னு நினச்சிட்டு இந்த தக்ஷன் பண்ண கூத்து இருக்குது, ஆனால் கடைசியில் நல்ல வேலையாக பரம கிருப்பையினாலே நீர் வந்து இதை சேர்த்து கொடுத்தீர் அப்படின்னு பெருமாள் சொன்னார். நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், யதா புமான் நஸ்வாங்கேஷு மனுஷன் இருக்கானே அவனுடைய கை காலு அந்த ஆத்மா வேறு பார்க்க முடியாது. அதாவது என்ன கேட்டா, சிவனாகட்டும் பிரம்மாவாகட்டும் இந்திரனாகட்டும் எல்லாருமே என்னுடைய சரீரமானவர்கள் மொத்த பேர், அப்படி இருக்கச்சு அதை பிரித்து எப்படி பார்க்க முடியும், நீ ஏண்டா அடித்த அப்படின்னு கேட்டால் நான் அடிக்கலை என் கை தான் அடிச்சுது அப்படின்னா விட முடியுமா, உன் கை அடிச்சதுன்னா நீ அடிச்சதுன்னு தானே அர்த்தம்,
உன் கண்ணு பார்த்தது, நான் பார்க்கல, என் கண் தான் பார்த்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனாலே அங்கான் என்யா தேவதா ஆஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னாலே எல்லா தேவதைகளுமே என்னுடைய அங்கங்கள், என்னுடைய சரீரங்கள் மொத்த பேருமே. அதனாலே அவளுக்கு வேதத்தினாலே வேத மந்திரத்தினாலே எது பண்ணாலுமே அது எனக்கு பண்ண மாதிரி தான் மொத்தமுமே. இதில் வந்து பேத புத்தி அப்படிங்கிறது கிடையாது. இதுவே இவர் வேற அது வேற அப்படிங்கிறது லௌகீகமான காரியத்தில் இருக்குமே தவிர, வைதிகமான காரியத்தில் எதுவானாலுமே, அது சிவனானாலுமே பிரம்மாவானாலுமே, என்ன மந்திரம் இருக்கோ அந்த மந்திரத்தை சொல்லி பண்ணால் அது எனக்கு செய்கிற பூஜை, ஏன்னா அவர்களெல்லாம் என்னுடைய அங்கமாக இருக்கிற அப்படின்னா. அதனால தேவரிஷி பித்ருன்னு பகவதாத்மகான் தியாத்வா சந்தர்ப்பிய அப்படிங்கிற சுவாமி ராமானுஜர் நித்தியத்தில் சொல்லும்போது, தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸ்நானாங்கமாக. இப்போ தேவரிஷி பித்ரு தர்ப்பணம்னா அது தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும்னா பிரம்மாதி தேவர்களுக்கு தர்ப்பணம். இப்போ பிரம்மாதி தேவர்களுக்கு தர்ப்பணத்தை நான் எதுக்கு பண்ணணும்? நான் பரம வைஷ்ணவனாச்சே, ஏகாந்தியான வைஷ்ணவனாச்சே அப்படின்னா அதை புரிஞ்சுக்கோ. தேவரிஷி பித்ருன்னு பகவத் ஆத்மகான் தியாத்வா, பகவானுடைய சரீரம் அவர்கள்லாம். அதனால் அதை புரிஞ்சுன்னு அந்த தர்ப்பணத்தை பண்ணுங்கிற நித்தியத்தில் அந்த மாதிரி எந்தெந்த விதி இருக்கோ, அது எத்தனை வேத மந்திரத்தில் எத்தனையோ வைதிகள்லாம் இருக்குது. அது ஈசான பலி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது உட்பட எதுவானாலும் வைதிகர்கள்னா பகவானுடைய சரீரம்தான் அந்த தேவதைகள்ங்கிறத புரிஞ்சுன்னு மொத்த பேரும் இன்றைக்கும் பண்ணின்னு இருக்கும். யாருன்னா பரம ஏகாந்திகளாக இருக்கிறவா, பரம ஸ்ரீவைஷ்ணவர்கள், பரம வைதிகர்கள் இன்றைக்கும் பண்ணின்னு இருக்கும். அதுதான் பகவான் எடுத்து சொல்கிறார், இதை விட்டுட்டு அதை விட்டுட்டு எல்லாம் பண்ணக்கூடாது, என்னுடைய புத்தினாலே எல்லாருமே எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு எடுத்து சொல்கிறார். அப்போதான் பரமசிவன் பேசுகிறார், தவ வரதவரேங்கிராசிஷேகாக்கினார்த்தே ஹபி முனிபிரசக்தை ராதரே நார்கணியே எதி ரசித தியம்மா வித்யலோகோபவித்தம் ஜபதி நகனையே தது த்வத்பரானுக்ரஹேண. எனக்கு எல்லாரும் ஒரு பெயர் வச்சிருக்கா, மகா கோபிஷ்டன் அப்படின்னு பெயர். எதுக்கெடுத்தாலும் இவருக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் தக்ஷன் வந்து முதல்ல என்னை சபையில் கோபிச்சுட்டார் இல்லையா, அப்போ எனக்கு கோபமே வரலை. அதுக்கப்புறம் இவர்கள்லாம் பரஸ்பரம் சாபம் கொடுத்தா இல்லையா, அப்பவும் எனக்கு கோபம் வரலை. அதுக்கப்புறம் தாட்சாயணியானவள் அந்த யாகத்துக்கு போய் அவள் அவமரியாதைப்பட்டு அவள் உயிரை தியாகம் பண்ணா இல்லையா, அப்பவும் எனக்கு கோபம் வரலை. அதுக்கப்புறம் பிரம்மா நடுவில் கோபம் வரா மாதிரி இருந்தது, ஆனால் பிரம்மா வந்து சொன்னப்புறம் மறுபடியும் சாந்தமாயிட்டேன். எல்லாரும் எனக்கு என்னமோ அப்படி ஒரு பெயர் வச்சுருந்தா கூட எனக்கு கோபமே வராததுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டானா, நீர் தான் காரணம். பகவான் கிட்ட சொன்னேன், நான் உண்மை நினச்சின்னு இருக்கேன். தவ வரதா வரதன்னு இங்கே இருக்க பெருமாள் திருநாமத்தை சொல்கிற, தவ வரத வராங்கிறவும் ரொம்ப திருவடியே நான் நினச்சிருந்தேன். அப்படின்னால நான் யாரை பற்றி கவலைப்படணும், யார் என்ன என்ன சொன்னால் என்ன? பகவான் திருவடியை நான் சேவிச்சுட்டு இருக்கும்போது, பகவான் திருவடியை நினச்சிட்டு இருக்கும்போது என்னை பற்றி நாலு பேர் வெய்யட்டுமே, அதனால் எனக்கு என்ன? ஒன்றும் கிடையாது. ஆசிஷே ஹாக்கினார்த்தே ஹபி முனிபிரசக்தை, வேறு எதுலையும் ஈடுபடாத முனிவர்கள்லாம் ஈடுபட்ட உன் திருவடியில் நான் ஈடுபட்டிருக்கேன். ஆதரே நார்கணியே, அதனால நான் இதுவரைக்கும் கோபம் வராமல் இருந்ததுக்கு காரணம் தத்து த்வட்பரானுக்ரஹேன, உங்களுடைய பெரிய அனுகிரகம்தான் அப்படின்னு பெருமாளை குறித்து ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணார். இதுதான் சொன்னேன், பரமேஸ்வரன் பகவானையே முதல்லேருந்து நினச்சிருந்தபடினால அவர் வந்து இதில் எதுலையுமே கலந்துக்காமல் இருந்திருக்காருங்கிறத கடைசியில் சொல்கிறார். இப்படி தக்ஷயாகத்தை ஆச்சரியமாக நடத்தி வச்சார் பெருமாள். அந்த யாகத்துக்கு வந்திருந்த போது ரொம்ப அழகா சேவை சாதிச்சாராம். இதமத்யத்புத தரிசனந்தே வபுரானந்த கரம் மனோதிருஷாம் சுரவித்விக்ஷபனைருதாயுதைஹி புஜதண்டை ருபபன்னமஷ்டபிஹி. இந்திரன் ஒரு ஸ்தோத்திரம் பண்றான். அப்போ இதமத்யத்புத, ஆஹா இந்த ரூபம் கூட ஆச்சரியமா இருக்கே அப்படின்னா, பகவான் இப்போ தக்ஷ யஜ்ஞத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு ரூபம் எடுத்துன்னு வந்திருக்காரு இல்லையா, அதில் எட்டு கை இருக்கு. அஷ்டபுஜ பெருமாளாக வந்திருக்கார், அஷ்டபுஜத்தில் எட்டு ஆயுதங்கள் வச்சுன்னு வந்திருக்கார். அதை இந்த சொத்தம் பண்ணுறாரு. எங்களுக்கு இப்போலாம் ஒரு விஸ்வாசம் வந்துடுத்து, நான் வெறும் நாளிகை மாத்திரம் கிடையாது, சுரவித்வி க்ஷபனைகி உதாயுதிகி ஆயுதத்தோடு கூட புஜதண்டைகி உபபன்னம் அஷ்டபிகி அப்படின்னு அஷ்டபுஜ பெருமாளாக நீர் சேவை சாதிக்கிறீரே, இதமப்பியத்புத, இது எத்தனை ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அந்த அழகில் ஈடுபட்டு இந்திரனும் ஸ்தோத்திரம் பண்ணான்ங்கிறதும் இங்கே இருக்கு. ரொம்ப அழகான ரூபமாக சுவாமி தேசிகன் சொல்கிறார், சரணாகத பரித்ராண தொரா திகுண பாகுனா அப்படிங்கிற, நாலு கை தான் இருக்கும்,
அது ரெண்டு மடங்காக்கி எட்டு கை எடுத்ததுக்கு எடுத்தது எதுக்குன்னு கேட்டான். சரணாகதர்களை காப்பாற்றணுங்கிற அவசரத்தில் வீட்டு போட்டுன்னு வந்துட்டாராங்க. நிறைய கை இருக்கு அவரு. சகசிராட்சா சகசிர பாத்துக்கிற மாதிரி சகசிர பாகு சட்டுன்னு காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு தான் நாலு கை வச்சுட்டு இருக்கிறது. சட்டுன்னு காப்பாற்றணும் அவசரத்தில் இன்னும் நாலு கை எக்ஸ்ட்ராவாக எடுத்துன்னு வேகமாக வந்துடுது. அந்த மாதிரி இந்த யாகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக இன்னும் நாலு கை எடுத்துட்டு வேகமாக வந்துட்டார் அப்படின்னா இந்த இது வரைக்கும் பார்த்ததில்லை போல இருக்க அஷ்டபுஜ பெருமாளை பார்த்து ரொம்ப அழகாக இருக்க ஆச்சரியமாக இருக்க அப்படின்னு. பெருமாளே ரொம்ப விசாலமான மார்பு சங்கு சக்கரத்தோடு இருந்தாலே அழகாக இருக்க. எழுதிய தாமரை என்ன கண்ணும் அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த பரகால நாயகி இருக்கா இல்லையா, நாயிகா பாவத்தில் திருமங்கை ஆழ்வார் இருக்கார். அந்த நாயிகை இருக்காளே அவள் பார்த்துட்டுருக்காளாம். அவளுக்கு கல்யாணத்துக்கான வயசு வந்திருக்கு. அவள் திடீர்னு முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிற, யாரும் ஊர் பேர் எதுவும் தெரியல, ஊருக்கார் புதுசாக வந்திருக்காரு அப்படின்னா இவாளுக்குள்ளே யார் அவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். யாரோ ஒருத்தர் யாராக இருந்தால் என்ன அப்படின்னா அப்படி இல்லை. எழுதிய தாமரை என்ன கண்ணும் ஏந்திலங்கோலமும் ஏந்தெழிலாகமும் தோளும் வாயும் அழகியதாம் இவர் ஆருக்குள் என்ன. எத்தனை அழகாக இருக்கா, தாமரை போல கண் இருக்கேன், அதுவும் எழுதிய தாமரை போல கண்ணு, ஏந்தெழி ஆகமும் தோளும் எட்டு தோல் வச்சுட்டுருக்க, அழகான வாய் இருக்கு, அழகாக இருக்கே, அழகியதாம் இவர் ஆர்கொள் இவர் ஆர் அப்படின்னு கேட்டாள் அந்த நாயகி. அட்டபுயகரத்தேன் என்றாரே, நான் தான் அட்டபுயகரத்தேன்னு அவர் வந்து அட்டபுஜத்திலேருந்து வந்திருக்கேன் நான் அப்படின்னாராம் பெருமாள். அப்படி ஆச்சரியமான திருமை, நாயகி ஈடுபட்ட திருமை. அட்டபுயகரம் அப்படிங்கிறது ஊருடைய திருநாமம், அஷ்டபுஜம் அப்படிங்கிறது பெருமாளுடைய திருநாமம். அங்கே இப்படி அழகான திருமையினியில் பெருமாள் சேவை சாதிச்சு பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ண, பரமசிவனுக்கும் அனுகிரகம் பண்ண, யாகத்தையும் நடத்தி வச்ச, முதல்ல அந்த இடத்துல கடக்காமல் தக்ஷயஜத்தை ரொம்ப அழகாக நடத்தி வச்ச அப்படிங்கிறது தக்ஷயஜ சரித்திரம் அப்படிங்கிறது. தக்ஷங்கிறவர் அந்த பிரஜாபதியில் ஒருத்தராக இருந்தவர், சதியை விவாகம் பண்ணிட்டவர் அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி அந்த கதையெல்லாம் சொல்ல, ஆகூதி தேவகூதி பிரசூதி, இந்த பிரசூதி அவருடைய பர்த்தா தான் தக்ஷன்கள். இந்த கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியவிரதர் உத்தான பாதர் அப்படின்னு அவருடைய கதையை ஆரம்பிக்கிறார். முதல்ல உத்தான பாதருடைய கதையை சொல்கிற, பிரியவிரதருடைய கதை பஞ்சமஸ்கந்தத்தில் அஞ்சாவதில் வரும். ஜாயே உத்தான பாதஸ்ய சுநீதி சுருச்சிஸ்தயோ சுருச்சி பிரயசி பத்யுஹு நேதராயத் சுதோ த்ருவ ஏகதா சுருச்சே புத்திரம் அங்கமாலோப்பியலாலயன் உத்தமம் நாரு ருக்ஷந்தம் த்ருவம் ராஜாபியநந்தத. பிரியவிரதர் தான் மூத்தவர், அடுத்தவர் தான் உத்தான பாதர். பிரியவிரதர் கதை தான் முதல்ல சொல்லணும், அப்புறம்தான் உத்தான பாதர் கதை சொல்லணும். ஆனால் மாற்றி சொல்கிறார். என்ன காரணம்னு கேட்டால், உத்தானபாதருடைய பிள்ளை துருவன், அந்த துருவம் கதையை சொல்லிடணும்னு ஒரு ஆசை வந்துருத்து இருக்கு. ஆச்சரியமான கதை, ஒரு குழந்தையோட கதை, அதை முதல்ல சொல்லிடலாம் அப்புறம் மிச்சதெல்லாம் பார்த்துக்கலாம். பிரியவிரதங்கிறவர் அவர் பின்னாடி சன்னியாசத்துக்கு போனாரா இல்லையான்னு பெரிய கதை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த குழந்தை கதையை சொல்லலாம்னு ஆரம்பிச்சுட்டார். உத்தானபாதர் அப்படிங்கிறவருக்கு ரெண்டு பாரியர்கள் இருந்தால், சுநீதி அப்படின்னு ஒருத்தி, சுருச்சி அப்படின்னு ஒருத்தி. சுநீதி அப்படின்னா நல்ல நீதியோடு நடக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். சுருச்சினா நல்ல ருச்சியாக இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவளுக்கு பிடிச்சவராக இருக்கிறவள் அவர், தர்மத்தை சொல்றவர் சுநீதி. ஆனால் அந்த உத்தான பாதருக்கு சுருச்சி கிட்ட ரொம்ப பிரேமம் நிறையா இருந்தபடினால அந்த மூத்தவளான சுநீதி அப்படிங்கிறவள் கவனிக்கிறதே கிடையாது. சுருச்சி பிரேயசி பத்யூ, அந்த சுருச்சிக்கு ஒரு புத்திரன் இருந்தால் அவனுக்கு உத்தமன் அப்படின்னு பெயர். மூத்தவளான சுநீதிக்கு தான் துருவன் அப்படிங்கிற பையன் இருந்தான். அந்த சுநீதிக்கு அரண்மனைக்குள்ளேயே இடம் கிடையாது, தனியாக கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று தனியாக கட்டி வச்சு அதில் அவள் இருக்கா. அந்த பையனும் அங்கேயே வளர்ந்துருக்கு. சின்ன பையன் தானே துருவன். அவள் அம்மாக்கிட்ட கேட்குறது, அம்மா அது அங்கே அரண்மனை இருக்கே பெருசா, அங்கே யார் இருக்கா? அம்மா சொல்கிறா, அடே உங்கள் அப்பா அங்கே தான் இருக்க, ராஜாவாக இருக்க, உத்தான பாதர் அப்படின்னு பெயர்.
உங்க சித்தி இருக்கா அந்த இடத்துல? சித்தி பையன் உத்தமன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், மொத்த பேரும் அங்கதான் இருக்கான். ஆனால் நீ அங்கெல்லாம் போயிடக்கூடாது, அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகக்கூடாதுரா, நம்ம இங்கேயே தான் இருக்கணும், நமக்கு இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லித்தரான். அதான் சுநீதி அப்படின்னு பெயர். கலகன்னா பண்ணணும் பிள்ளைகிட்ட, இப்போ போ, நீ போ, என்ன ஆறுது நான் பார்க்கறேன் அப்படின்னா சொல்லணும். அவ சுநீதியா இருக்கிறபடினால, நல்லபடியா இருக்கிறபடினால நமக்கு என்ன இருக்கோ அது நடக்கட்டும் அப்படின்னு. சுநீதே பதி தேவதாயாக அப்படின்னு வருது, பதி தேவதையாக. அதனால அந்த குழந்தையும் அதிகமா ஆசைப்பட்டு ஏதாவது ஏடாவிடமா பண்ணிட போகுது. நேரம் அங்க போய் இவள் சண்டை போட மாட்டாள் அப்படின்னு மாத்திரம் இல்லை, அந்த பையனும் போய் அங்கே போய் ஏதாவது சண்டை போட்டுன்னு வந்துட போகிறது, ஆற்றுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துட போகிறது, வேண்டாம். அவருக்கு என்ன இஷ்டமோ அது நடக்கட்டும், அவளுக்கு என்ன இஷ்டமோ அது நடக்கட்டும், நாம் இப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைகிட்டையும் நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ இங்கேயே இருந்துக்கோ, இங்கேயே உனக்கு வேண்டியதெல்லாம் அம்மா நான் உனக்கு தரேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் வளர்த்துருக்கான். பகவானுடைய கதைகளை மாத்திரம் அப்படி இப்படி சொல்லி வராக அவதார பெருமாள் கதை உனக்கு சொல்கிறேன், இந்த கதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் சொல்லி மெதுவாக வளர்த்துருக்கா. ஏகதா சுருச்சே புத்திரம் அங்கமாரோப்பிய லாலயன்னு. ஒரு நாள் இந்த குழந்தை இப்படி விளையாடிட்டு இருக்கு அரண்மனை வாசல்ல, நேர எதிர்க்க பார்த்தோன்னா நம்ம நூத்துக்கால் மட்டும் மாதிரி அங்கே ஒரு பெரிய ஆசனம் ஒன்று இருக்கு, சிம்மாசனம். அதுல ராஜா உட்காண்டிருக்கார், அவர் பக்கத்துல அந்த சுருச்சி அம்மா நிக்கிறாள், அந்த பையன் உத்தமன் அப்படிங்கிற பையன் இருக்கான் இல்லையா, அவன் வரா. அந்த குழந்தை வேகமா வருது, ராஜாவானவர் அந்த உத்தமனை எடுத்து உச்சி மோந்து அவனை சிம்மாசனத்தில் இருக்கிற ராஜா தம் அடியில் அந்த உத்தமனை உட்காத்தி வச்சு அவனை கட்டிட்டு மறுபடியும் உச்சி மோந்துன்னு கொண்டாடிட்டு இருக்கான். இதை இந்த குழந்தை துருவன் அங்கேருந்து பார்க்குறான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்ம அப்பா அப்படின்னும், அந்த உத்தமன் அப்படிங்கிறவன் தான் நம்மளுடைய தம்பி அப்படின்னும் தெரிஞ்சு போயிடுது. அஞ்சு வயசு குழந்தையானபடினால எப்போ அந்த பையனை எடுத்து வச்சுட்டாரோ அப்பா நம்மளையும் தானே எடுத்து வச்சுப்பார், நம்மளையும் மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுக்காக உடனே அந்த குழந்தையும் ஆசைப்பட்டுருக்கு. அவர் ஒரு மடியில் தானே இந்த குழந்தைய வச்சுட்டு இருக்க, இன்னொரு மடி காலியாக தானே இருக்கு, நாம் போய் அதில் போய் உட்காந்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக அது கிடுகிடுன்னு வேகமாக வந்து அம்மா சொன்னதெல்லாம் மறந்து அரண்மனைக்குள்ள வந்து வேகமாக. குழந்தையினுடைய சுபாவம் அது, சின்ன ஒன்றரை வயசு குழந்தையா இருந்தாலே இன்னொரு குழந்தை எடுத்தனா அதை அழ ஆரம்பிச்சிடும், ஏன் அதை எடுத்துக்கிற என்னை எடுத்துக்கோ அப்படின்னு அழகிற குழந்தையுடைய சுபாவம் தானே. அதனால அது இந்த குழந்தை எதையும் நினைக்காமல் வேகமாக கிடுகிடுன்னு ஓடி வந்து மேலே அந்த படி ஏறி அவள் அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்து மேலே அவர் மடியில் ஏறி உட்காந்து விடணும் அப்படின்னு நினைக்கும்போது சுருச்சியானவள் கையை பிடிச்சி தள்ளுறான் அந்த குழந்தை. எங்களா வந்த நீ இங்கே அப்படிங்கிற, உன்னை யார் இங்கே கூட்டா, நீ பாட்டுக்கு எந்த இடத்துக்கு வேணால் யார் வேணால் வந்துடுவதா, இந்த இடம் இருக்கே இந்த ஆசனத்தில் வந்து உட்காடுறதுன்னு ஆசைப்படுறீங்க, நீ விஷயம் தெரியாதவன், நீ மெதுவாக இடத்த பிடிக்கலாம் பார்க்குற, மெதுவாக அப்பா உண்டி மடியில் உட்காருவான்னு நினைக்கிறவன், அதுக்கப்புறம் சிம்மாசனத்திலே உட்காந்து ராஜாவாயிடலாம் அப்படின்னு பார்க்குற, அது நடக்க என் பையன்தான் அடுத்த ராஜாவாகணுமே தவிர உனக்கு அடுத்த ராஜா ஸ்தானம் உனக்கு கிடையாது, நீ சிம்மாசனத்தில் உட்கார முடியாது, உனக்கு இதெல்லாம் சொன்னால் எங்கே புரிய போகிறது, நீ சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாது, நீ மேலே வந்து உட்காரணும்னு ஆசைப்படுற தப்புன்னு தள்ளி விட்டுட்டு ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்கிறேன் கேளு, இதுக்கெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும், இங்கெல்லாம் வந்து அப்பா முடியில் உட்காராதான் நிறைய பாக்கியம் பண்ணிருக்கணும், உனக்கு அந்த பாக்கியம் இல்லை, உங்கள் அம்மாவுக்கும் அந்த பாக்கியம் இல்லை, நீ என்ன பண்ணுன்னா பகவான் ஹரியை குறித்து தபஸ் பண்ணு, ரொம்ப காலம் தபஸ் பண்ணியானா அவர் கேட்பார் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்பார், கேட்டால் அடுத்த ஜென்மத்தில் நான் சுருச்சியினுடைய வயத்தில் பிறக்கணும் அப்படின்னு வரம் கேளு, உடனே என் வயத்தில் பிறந்து ராஜாவாகலாம், இப்போ எங்கே வந்துட்டேன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தள்ளி விட்டுட்டான். உத்தமம் நாரு ருக்ஷந்தம் த்ருவம் ராஜா அபியநந்தத, இவர் ஏதாவது பதில் சொல்லணுமோ இல்லையோ, ராஜாவா இருக்கிற என் பையன் தானே அவன் இந்த மடியில் உட்காரட்டும் அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ, சுருச்சி கிட்ட இருக்கிற பயத்தினால இவரும் பேசாமல் இருந்துட்டார், ஒன்றும் பதிலே சொல்லலை, பேசாம ஒன்றும் பேசாம இருந்துட்டார். குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டு ஏதோ இல்லைன்னு சொல்கிறான்னு மாத்திரம் தெரிஞ்சு வேற எதுவும் தெரியாது, எது குழந்தைகிட்ட போய் இல்லைன்னு சொன்னால் அழு எதுக்காக அப்படிங்கிறது தெரியாது, ஒரு பலூனே கொடுத்தா கூட இல்லை அப்படின்னா அழ ஆரம்பிச்சு, அங்கிருந்து அழுதுன்றே நேரம் ஓடி வர
துருவன் அழுதுன்றதை பார்த்து அவ அம்மா வந்து கிட்ட கூட்டு கேட்கறா, ஏண்டா என்ன ஆச்சு ஏன் எழுதுற அப்படின்னா, இதுக்கு பதில் பேச முடியல, ஊன் அழுதுன்றது. தம் நிஸ்வசந்தம் ஸ்புரிதாதரோஷ்டம் சுநீதி ருத்சங்க உதூஹ்ய பாலம். ஒரே நிஸ்வசந்தம், நீ பெருமூச்சு விடுறது, உதடெல்லாம் துடிக்கிறது, வாயை திறந்து பேச மாட்டேங்கிறதுன்னு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படி பார்க்குறா. அங்கே பக்கத்தில் வேலைக்காரி ஒருத்தி, அவள் நடந்த விஷயத்த சொல்ல ஒன்றும் இல்லாமல் இந்த குழந்தை அங்கே உள்ளே போயிடுத்துவான். ஓஹோ என்ன ஆச்சு அப்படின்னா, உள்ளே போயிடுத்து இந்த மாதிரி மடியில் ஏறி உட்காரலாம் போச்சு, அவர் தள்ளி விட்டுட்டார் அப்படின்னா, சாவி எதேயது கதீதம் சபத்னியா அப்படி சொல்லிட்டாளான்னு மனசு கஷ்டப்பட்டா. கஷ்டப்படுறத தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது என்னால். அவனும் சேர்ந்து ஆட ஆரம்பித்தார். அந்த குழந்தைய மெதுவாக ஆஸ்வாசப்படுத்தி அங்கே உட்காந்து வச்சு, ஏண்டா உங்க சித்தி என்ன சொன்னா, அம்மா இன்னும் தபஸ் பண்ணணுமா, அம்மா நீ பாக்கியம் இல்லாதவளா, நானும் பாக்கியம் இல்லாதவனா, அவ தான் பாக்கியம் பண்ணவாளா. அவன் சரியாக தான்டா சொன்னான், தப்பு சொல்லலை. எப்போ நான் வந்து ஜேஷ்ட ராணியாக இருக்கச்ச கூட ராஜா வந்து என்னை நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாரோ, என் இந்த வாட்சல் பக்கமே மிதிக்க மாட்டேங்கிறாரோ, அப்போ நமக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அவன் சரியாக தான் சொல்லியிருக்கான். அம்மா சித்தி சொல்கிறாமா ஏதோ தபஸ் பண்ணணுமா, ஹரியை தபஸ் பண்ணி அங்கே தபஸ் பண்ணி வரம் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாமா அப்படின்னா, அதுவும் சரிதான்டா. எதுவானாலும் பகவான் தான் கொடுக்கணும், நம்மளால் சம்பாதிச்சிட முடியாது. எந்த ஸ்தானந்தான் இருக்கட்டும், நம்ம சம்பாதிச்சு வராது, பகவான் தான் கொடுக்கணும். அதனால் அவன் சொல்கிறது எல்லாமே மொத்தமும் சரிதான், இதுக்கு நீ அழக்கூடாது. சரி சொன்னானே சரி அப்படின்னு எடுத்துக்கணும். காட்டு போய் தபஸ் பண்ணணும்னா ஆமாம், அவன் சரியாக தான் சொல்லி, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் உட்கார் அப்படின்னா, உங்கள் தாத்தா இருக்காரோ சுவாயம் பூவ மனு அப்படிங்கிறவர், அவர் இந்த லோகத்துக்கே அதிபதி, மன்வந்தர அதிபதியாக இருக்கிறார், மொத்த லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கிற அவருக்கு அந்த ஸ்தானம் எப்படி கிடைச்சது தெரியுமோ. வராக பெருமாளையும் பூமி தேவியையும் ரொம்ப வருஷ காலம் அவர் பூஜை பண்ணி அதனால தான் அவர் அந்த ஸ்தானத்தை பிடிச்சிட்டார். இதெல்லாம் என்ன சாதாரண ஸ்தானம், வசந்த ஸ்தானம், மன்வந்தராதிபதிங்கிறது எத்தனை வசந்த ஸ்தானம், இந்த பூமி மாத்திரம் இல்லை மொத்தத்துக்கு சேர்த்து அதிபதியாக இருக்கார் இல்லையா, அவருக்கு வராக பெருமாள் தான் பூமி தேவியோட கொடுத்தார். அதனால் அவர் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற. அர்ச்சம் சமர்ச்சிய நிகமைர் நிகம பிரசூனைஹி நாதம் துவயா கமலயா தசமே இவாம்சம் மாதஸ்திரம் நிரவிசன்னு நிஜமாதிராஜ்யம் மான்யா மனு பிரபுதயோபி மகீக்ஷிதஸ்தேங்கிற சுவாமி தேசிகன் இந்த விஷயம்தான் சொல்கிறார். மனு முதலானவர்கள்லாம் இருக்காள் இல்லையா, அவள்லாம் மாதா துவயா பூதேவியோடு கூடயும் ஸ்ரீதேவியோடு கூடயும் கூட இருக்கக்கூடிய பகவானை பூஜை பண்ணி தான் அவள் அந்த ஸ்தானம் வாங்கினாள். யார் யாருக்கு வசந்த ஸ்தானமோ, இந்தனுக்கு இந்திர பதவி கிடைச்சதுன்னா பகவான் அனுகிரகம், பிரம்மாவுக்கு பிரம்ம பதவி கிடைச்சதுன்னா பகவானுடைய அனுகிரகம் தான். உயர்ந்த உயர்ந்த பதவியெல்லாம் அப்படி தான் கிடைக்கும், நம்மளாக சம்பாதிச்சு கிடைக்கிறது இல்லை அது. அதனால் அவள் சொல்கிறது சரிதான், அதுவும் பூதேவி, பூதேவியோடு கூட வராக பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார் மனு, அதுக்கு கட்டாயம் நல்ல ஸ்தானம் கிடைக்கும். எங்கள் ஊரில் திருவனந்தபுரத்தில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வந்து ஒரு சின்ன லௌகிகமான கதை. அவர் வீடு வாங்கினார், ஆனால் அதில் பிரச்சனை வந்துருச்சு, அதில் யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டான். இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு கேட்டால், அந்த வீட்டை இடித்து அந்த ரோடு போடணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்தது. ஒரு பக்கம் இந்த வீடே நீங்கள் விற்றது சரியில்லை, வாங்கினது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேஸ் ஒன்று போட்டார். அவர் லட்சக்கணக்கில் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி இது வாங்கி கஷ்டப்பட்டு வீடு வாங்கியிருக்கார். அவருக்கு ரொம்ப மனசு பிரயாசமாயிருது, கஷ்டமாயிருது, இதே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். ஒரு 6 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் அவரை பார்த்தேன், என்ன பச்சு உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துதா அப்படின்னா, ரொம்ப நாளாக தீர்ந்து போச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த கேஸும் எங்களுக்கு சாதகமாகிடுது, கவர்மெண்ட்லேயும் என்ன பண்ணிட்டேன் இந்த இந்த பக்கம் வீடை இடிக்க வேண்டாம் அந்த பக்கம் வீடை இடித்தா போகும் அப்படின்னு சொல்லி அவனையும் சொல்லிட்டான். நான் மொத்தமும் பொழைச்சுட்டேன், இதுக்கு மொத்தமும் காரணம் யார் தெரியுமோ இல்லையோ அப்படின்னார். யார் அப்படின்னு கேட்டேன், பூஸ்துதி தான் காரணம்னு அவர் ஸ்மார்த்தம். பூஸ்துதியை என்னது அப்படின்னு கேட்டேன், வேறு ஏதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு. சங்கல்ப கல்பலதிகா மவதிங்கமாயாகனு ஆரம்பித்து சொன்னார் அவர், பூஸ்துதியை சொல்லுங்க உங்களுக்கு பூமி கிடைச்சிரும் நன்னா அப்படின்னு ஆரோக்கியர் சொன்னாராம்.
உடனே பூஸ்டர் எனக்கு தெரியலன்னு சொன்னால் அவர் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த பூஸ்டதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை சொல்லிட்டேன். அது சொல்லிகிட்டே இருந்தேன். பூமாதேவியுடைய அனுகிரகம், வராக பெருமாளுடைய அனுகிரகம் எனக்கு இந்த இடம் கிடச்சி போயிடுது அப்படின்னா அதான் எத்யாம சபதி லபத்தே தத்ர தத்ர பிரதிஷ்டாம் அப்படின்னு பலன். அதில் கடைசியில் வரா பெருமாளும் பூமாதேவியும்தான் இடம் கொடுக்குறவர்கள் நமக்கு. சுவாமி தேசிகனே பலன் சொல்லும்போது உனக்கு எது எது வேணுமோ அந்தந்த இடத்துல ஸ்திரமாக இருக்க முடியும். ஸ்திரமான உத்தியோகத்தில் ஸ்திரம் வேணுமா, இடத்துல ஸ்திரம் வேணுமா? ஸ்தைரியம் அப்படிங்கிறது பூமிக்கு தானே இருக்குது. பூமி தானே ஸ்திரமாக இருக்கா? என்ன வந்தால் மலையே வந்தாலும் சரி, வேறு நாம் எத்தனை தோண்டினாலும் சரி, பூமி ஸ்திரமாக இருக்கிற மாதிரி நாமளும் ஸ்திரமாக இருக்கிறோம்னா பூமாதேவியினுடைய அனுகிரகம் தான் வேணும். வேதத்தில் இருக்கு இந்த விஷயம். பிரதி திஷ்டந்தி ஹவை ஏதா ராத்திரி ருபேயாதுன்னு சொல்கிறான். பூமாதேவி அப்படின்னா பிரதிஷ்டா பலம், ஸ்திரமாக இருக்கலாம். அதுதான் சுவாமி தேசிகன் பூஸ்தியில் சொன்னேன். அதை தான் இங்கே வந்து அந்த சுனீதி அம்மா துருவனுக்கு எடுத்து சொல்கிறார். அப்பா அந்த மனுவுக்கே அப்படி தான், அதனால் உசந்தான ஸ்தானம் கிடைக்கிறேன்னா காட்டில் போய் பகவானை தியானம் பண்ண வேண்டியது தான். அப்போ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி ஆஸ்வாசம் பண்ணுவேன். இந்த குழந்தை கேட்டுன்னு மனசுக்குள்ளே அப்படியே வாங்கிருந்தது. மெதுவாக நானும் காட்டில் போய் தபஸ் பண்ணி உத்தமமான ஸ்தானத்தை வாங்கிக்கிறேன்னு கிளம்பிடுச்சு. அவள் அம்மாவே எதிர்பார்க்கல. அவள் சொன்னதெல்லாம் சரிதான் சரிதான் சொல்லி இந்த குழந்தைய ஆஸ்வாசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லச்ச, இந்த குழந்தை என்ன பண்ணித்தான், 5 வயசு பையன் தானே இது. இது பட்டுன்னு அரண்மனையை தாண்டி கீழே இறங்கிது. அப்படி அரண்மனையை பார்த்துது அப்படின்னு வெறுத்து தள்ளித்து அடுத்த கட்டை தாண்டி அடுத்த கட்டை தாங்கி விடுகிடு விடுகிடு நேராக காட்டுக்கு போயிடுது. யாரும் தடுப்பார் இல்லை, யாரும் கேட்பார் இல்லை. அவள் அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. எங்கே போகிற காட்டுக்கு அப்படின்னா பகவான் ஹரியை குறித்து தபஸ் பண்ண போகிறேன், எனக்கு உத்தமமான ஸ்தானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காட்டுக்குள்ளே போகிறது. குழுக்குள்ளேயே பார்த்த நாரதர் என்ன ஆச்சரியம், யார் யாரோ தபஸ் பண்ணணும்னு வரா, வயசானப்புறம் 80 வயசில் 90 வயசில் கடைசியில் ஆற்றுல துரத்தி விட்டானா காட்டுக்கு வரா, வேறு வழி இல்லாமல் இந்த குழந்தை மொத்தத்தையும் விட்டுட்டு வருதே. அதுவும் க்ஷத்ரிய குழந்தை. அது க்ஷத்ரிய குழந்தைகளே அபிமானம் தானே, என்னுடைய பூமி அப்படின்னு ஒரு அபிமானம் தானே இருக்கணும். இதை விட்டுட்டு வருதே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்து இந்த குழந்தைக்கு நாம தான் உபகாரம் பண்ணணுங்கிறதுக்காக முன்னாடி வந்து நிற்கிறார். நாரதர் அப்படிங்கிறவர் ஞானப்பிரதர், ஞானத்தை கொடுக்கிறவர். வச்சன ரச்சனமேகம் கேவலம் சாக்கலைய துருவபதம் அபியாத்தோ எத் பிரசாதோ துருவோயம் சகல குசல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதோஸ்மின்னு நாரத ஸ்லோகம். இவர் வச்சனத்தை கேட்டால் எல்லாருக்கும் ஞானம் வந்துருமா? பிரகலாதன் இவர் வச்சனத்தை தான் கேட்டார், துருவன் இவர் வச்சனத்தை தான் கேட்டார். இவெல்லாம் எப்படி இருந்தார்? நாரதர் வந்து முன்னாடி வந்து இந்த குழந்தை பார்த்து குழந்தை அப்படின்னார். என்ன எங்கே பா போயின்னு இருக்க, காட்டில் தபஸ் பண்ண போகிறேன். காட்டில் தபஸ் பண்ண போறியா? நீ க்ஷத்திரியன் ராஜபுத்திரனாச்சே, அங்கே போய் சௌக்கியமாக இருக்கலாமே. நீ அங்கே உனக்கு நிறைய போகங்கள்லாம் இருக்குது, நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது, நல்ல பக்ஷணங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து நன்னா படிச்சுட்டு நீ அப்படி ராஜாவாக இருக்கணும், எதுக்கு காட்டில் தபஸ்லாம் பண்ண போகிற? இதெல்லாம் ஹரியை குறித்து தபஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பா. இதில் இப்போ மகர்ஷிகள்லாமே தவிச்சுட்டு இருக்கா எல்லோரும், நீ அங்கெல்லாம் போகாத, உனக்கு இதெல்லாம் வேணாம். அப்புறமா ரொம்ப வயசான அப்புறம் நீ ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேலே காட்டுக்கு வா, இப்போ அங்கேயே போ, ராஜ்யத்துக்கு போ, இல்லை சிங்கங்கள்லாம் இருக்குது, புலியெல்லாம் இருக்குது, திரும்பி போ அப்படின்னு. இந்த குழந்தை அப்படி பார்த்துதான் வர, நீ யார், நாரதர் தானே அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கா. என்ன சொன்னான் அப்படின்னு, நாரதர் ரொம்ப நல்லவர், ஞானம்தான் கொடுப்பார் அப்படின்னா. இன்னும் இப்படி பேசுகிறீரேண்ணா, நல்ல ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னா திரும்பி போங்கிறீரே அப்படின்னு. இல்லைப்பா, உனக்கு எப்போ இத்தனை விஸ்வாசம் இருக்கோ, அப்போ நான் சொல்கிறேன் கேளு. தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ஜெயிச்சே ஸ்ரேய ஆத்மனஹ ஏகமேவ ஹரேஸ்தத்ர காரணம் பாதசேவனம். தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எதுவானாலும் சரி, நம்ம நினைச்ச பலன் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே உபாயம்னா ஹரிபாத சேவனம் அப்படிங்கிறது தான், வேற உபாயம் கிடையாது. நாம் வேற ஏதாவது உபாயம் பண்ணி இன்னொரு உபாயத்தினால் இதை சாதிச்சுக்கலாம் அப்படின்னா அது சாதிக்க முடியாது, நடக்கிறதில்லை. அதனால் ஹரிபாத சேவனம்தான் நீ பண்ணணும் அப்படின்னு அந்த ரகசியத்தை சொல்லி, நீ சின்ன பையன், உனக்கு வந்து எப்படி தபஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இல்லையா,
நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்து பகவானுடைய ரூபத்தை அப்படியே அழகாக சொல்கிறார். பகவான் கிரீட்டம் தரிச்சுட்டு இருப்பார், நிறையா குண்டலங்கள்லாம் தரிச்சுட்டு இருப்பார், ரெண்டு காதலியும் கௌஸ்துப மாலை தரிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு. விஷ்ணு சதுர்புஜம் ரத்ன பங்கஜாசன மத்தியமம் கிரீட்டஹார கேயூர கடகாதி விபூஷிதம் சீவத் சவன மாலாஸ்னி துளசி கௌஸ்துபோஜ்வலம் ஹரிம் பீதாம்பரதரம் சங்கச்சக்கர கதாதரம் பிரசன்னவதனம் ரத்ன குண்டலைர் மண்டிதானனம் சர்வரத்ன சமாயுக்தம் சர்வாபரண பூஷிதம் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லித்தர பெரியவாள்ல. அன்னைக்கு துருவனுக்கு நாரதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி இருப்பாங்க, ஆச்சரியமா இருப்பார், பிரசன்னமான வதனத்தோட தான் இருப்பார், நிறைய ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு இருப்பார், ஆச்சரியமான திவ்ய ஆயுதங்களோடு கூட அழகா இருப்பார், பீதாம்பரதாரியாக இருப்பார், மிருதுவான திருமேனி மிருதுவான திருவடி, அந்த திருவடியை தியானம் பண்ணாலே நமக்கு க்ஷேமம் கிடைக்கும், அந்த ரூபத்தை தியானம் பண்ணவே நமக்கு ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரூபத்தை அழகாக எடுத்து அந்த குழந்தைக்கு புரியும்படி சொன்னார். பசுமரத்தானியானபடினாலே சின்ன மயசில் சட்டுன்னு புரிஞ்சுடுத்து, ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாசுதேவ துவாதசாட்சர மந்திரத்தை அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணார். காதோட கூட நீ இந்த மந்திரத்தை சொல்லு, இதையே ஜபமாக வச்சு இந்த ரூபத்தை மனசுக்குள்ளே தியானம் பண்ணிக்கோ, இந்த பக்கத்தில் மதுவனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த காட்டில் யாரும் வரமாட்டார், தபஸ் சித்தி கொடுக்குற இடம் அது மதுவனங்கிறது, நிறைய மகரிஷிகள் அங்கே தான் தபஸ் பண்ணுற வழக்கம், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு உபதேசத்தை பண்ணி நல்ல கட்டாட்சம் பண்ணி கையில் தன்னுடைய சிரஸில் தன்னுடைய கையை வச்சு அனுகிரகம் பண்ணி ஆச்சாரியனா ஸ்தானத்தில் இருந்து அனுப்புகிறார். ஆச்சாரிய அனுகிரகம் கிடைச்சப்பறம் வேறு என்ன வேணும் அந்த குழந்தைக்கு, சரி அப்படின்னு அவரை சேவிச்சுட்டு பிரதட்சிணம் பண்ணிவிட்டு நேரம் மதுவனம் இருக்கிற இடத்துல தேடி போய் அங்கே உட்காந்து தபஸ் பண்ணுறது, வாசுதேவர் துவாதசாட்சரத்தை சொல்கிறது, ஆகாரங்கள்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் மாதம்தான் அது தபஸ் பண்ணித்தான், முதல் மாதங்கள்லாம் பழத்தை சாட்டுது, ரெண்டாவது மாதத்தில் இலையை சாட்டுது, மூணாவது மாதத்தில் தீர்த்தம் சாட்டுது, நாலாவது மாதத்தில் காற்று சாட்டுது, அஞ்சாவது மாதத்தில் பிராணனை கூட நிரோதனம் பண்ணி எதுவுமே சாப்பிடாமல் உக்ரமான ஒரு தபஸ் ஒன்று ஹரியை குறித்து இந்த குழந்தை பண்ணிட்டுருக்கான். அப்போ தேவர்கள்லாம் பார்த்து என்ன ஒரு தபஸ் பண்ணுறதே, இதனாலே நமக்கு என்ன அனர்த்தம் வந்துடப்போகுதோ அப்படின்னு பயந்துட்டு மெதுவாக அங்கே வந்து பார்த்தா இந்த குழந்தை இருக்குது, அந்த குழந்தை தபஸை கலைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், சிம்மம் மாதிரி உரிமை பார்த்தான், யானை மாதிரி பிளியை பார்த்தா பயந்துன்னு ஓடி போயிடுமோ அப்படின்னா, இந்த குழந்தை அதெல்லாம் சப்தத்தை காதிலே வாங்கிக்கல, அது மனசு காதில் இருந்தால் தானே, அது மனசில் பகவானை நினச்சின்னு இருக்கு, சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா மாதிரி வார்த்தை சொல்லி பார்த்தான், அப்பா துருவா ஊருண்டா கண்ணா தபஸ் பண்ணது போகிறோம் ஆத்துக்குவா, அம்மா நான் காத்துன்னு இருக்கேன் பார் அப்படின்னு சுனீத்தினுடைய வார்த்தைனாலேயே பேசி, அப்பவும் ஒன்றும் பண்ணல, நேரே வரலாம் போய் பகவான் ஹரிக்கிட்ட போய் நீங்கள் தான் வந்து அனுகிரகம் பண்ணணும், ஒரு தபஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கா நாங்களாம் அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பகவான் சொன்னார். நீங்கள் வழக்கமாக பண்ணுறத பண்ண வேண்டியது தானே, உங்ககிட்ட ரம்பா ஊர்வசி மேனகா அப்படின்னு அப்சரஸ்திரீகள்லாம் விஸ்வாமித்திர தபஸ் கெடுத்தவங்க இல்லையா, எல்லா தபஸை கெடுக்கிறதுக்கும் அப்சரஸ்திரீகள் அனுப்புகிற வழக்கம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு, அப்படிலாம் அஞ்சு வயசு பைய இல்லாட்டா அனுப்பிச்சிருப்போம், குழந்தை தபஸ் பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்களும் வேறு ஏதோ பண்ணி பார்த்தோம், மிரட்டி பார்த்தோம் உருட்டி பார்த்தோம் நல்லத்தனமாக சொல்லி பார்த்தோம் எதுவும் கேட்கல அப்படின்னா, பெருமாள் சொன்னார், ஔத்தான பாதிகி மயி சங்கதாத்மா, நீங்களே என்ன அவன் மனசுக்குள்ளே நான் இருக்கம்பா, நீங்கள் யாராவது இருக்கா நினச்சின்னு இருக்கோங்க, உள்ளுக்குள்ளே என்ன நினச்சின்னு தபஸ் பண்ணுறான், அவன் தபஸை நடத்தி கொடுக்கறது நான், அப்படிக்கிச்சு உங்களால் எப்படி பண்ண முடியும், அவளே ஸ்வயம் தபஸ் பண்ணான்னா நீங்கள் போய் விக்னம் பண்ணலாம், நான் தானே தபஸை நடத்தி கொடுக்கறதே, அதனால் சிரிச்சானா, சக விஷசீர்ஷாபி ததோ கருத்மதா மதோர்வனம் பிரித்தியதி திருக்ஷயாகத, உடனே பெருமாள் கருத்மான் மேலே ஏறிண்டு நேர மதுவரத்துக்கு போகணும் அப்படின்னு கருத்மான் கிட்ட சொன்னாரா, அங்கே போகணும்னா கருத்மான் பார்க்குறா இவெல்லாம் பார்க்குறா என்ன ஆச்சு, அந்த குழந்தைக்கு சேவை கொடுக்கறதுக்காக போகிறீரா அப்படின்னா, பெருமாள் சொன்னார், நான் அந்த குழந்தைக்கு நான் சேவை கொடுக்கறதுக்கு போகலை, அந்த குழந்தைய நான் பார்க்கணும்னு போகிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து என்னை இப்படி தபஸ் பண்ணுறது இல்லையா, மகரிஷிகள் மாதிரி இல்லையே,
அதை எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. அதனால் நான் போகிறேன்னா தேவர்களும் பின்னாடி வரா. பகவான் கருத்மான் மேலே வேகமாக ஏறி வந்து அந்த குழந்தை முன்னாடி வந்து நின்று அந்த குழந்தைய இப்படி பார்க்குறாராம். அந்த பக்கமாக பார்க்குறான், இந்த பக்கமாக பார்க்குறான், கண்ணை திறந்து அந்த துவன் தன்னை பார்ப்பான்னு பார்க்குற. ஆனால் துவன் பார்க்கவே இல்லை. தேவர்களை பார்த்து சொல்கிறார், முன்னாடி நான் வந்து நின்றாலே பார்க்க மாட்டேங்கிறது ஒரு குழந்தை, உங்களை போய் எப்படி லட்சியம் பண்ணும் அது அப்படின்னா என்ன பண்ண போறேன்னா வேடிக்கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள துருவனுக்கு ஹிருதயத்துக்குள்ள ஒரு ரூபம் இருக்கு இல்லையா, அந்த ரூபத்தை தான் அது நினைச்சுட்டு இருக்கு, அதை தானே தியானம் பண்ணிட்டு இருக்கு. நாரதர் உபதேசம் பண்ண ரூபம் இல்லையா, அந்த ரூபத்தை மறைச்சிட்ட பெருமாள் உள்ள பெருமாளை சேவிக்க முடியல அப்படின்னு பட்டுன்னு கண்ணை திறந்துதான் எதுக்கு பெருமாள் நிற்கிறேன். உடனே அந்த குழந்தைக்கு அந்த பகவான் சாட்சா தான் நேரம் வந்திருக்க அப்படிங்கிறது புரிஞ்ச உடனேயே குழந்தை உடனே சட்டுன்னு எழுந்து தபஸை கலைஞ்சு வேகமாக எழுந்து அந்த பகவானை பார்த்தா ஆனந்தமாக இருக்கு. நாரதர் எப்படி சொன்னாரோ அப்படியே இருக்காரு, இவர் இப்படி பிரசன்ன வதனமாக இருக்காரு. இன்னே அந்த குழந்தைக்கு என்ன தோணித்தான், இவரை போய் கட்டுண்டு ஆலிங்கனம் பண்ணி ஊத்தம் ஊற்றுணும். சின்ன குழந்தை தானே, அதுக்கு வேற என்ன தெரியும், இவர் மடியில் ஏறி உட்காந்துடணும், இவர் மடியில் ஏறி உட்காந்து இவர் தள்ள மாட்டார், அவரை மாதிரி மூணு இல்லை, அவர் பிரசன்னமாக இருக்கார். மடியில் ஏறி உட்காண்டான்னா அப்போ எடுத்து வச்சுப்பாங்க நம்மளை, அப்படியே எடுத்து வச்சுட்டோன்னா இவர் தோளில் நம்ம அப்படியே கட்டிக்கலாம், அப்படியே கட்டினான்னா அவர் கன்னத்தில் நம்ம முத்தம் கொடுக்கலாம், இந்த கன்னத்தை பார்த்தாலே முத்தம் கொடுக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அப்படி சுற்றுறது, அவரை சுற்றின்னு வந்து மேலே ஏறி உட்காந்து விடலாமா அப்படின்னு பார்க்குறது. உடனே பெருமாள் பார்த்தேன், எத்தனை ஆசை இருக்குது இந்த குழந்தைக்கு. சாதாரணமானவாள் பெருமாள் முன்னாடி வந்தான்னா உடனே ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு தானே தோணும், கேட்டு சரணாகதி பண்ணணும்னோ ஸ்தோத்திரம் பண்ணணும்னோ தோணும். இதுக்கு ஏன் தோணலை அப்படின்னா அஞ்சு வயசு பையன், இது முன்னாடி எங்கேயாவது வேதாந்த தியானம் பண்ணியிருந்தாலோ இல்லை பாடசாலையில் படிச்சிருந்தாலோ ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு அது தெரியல, வெறும் பிரேம மாத்திரம் இருக்கே தவிர அதுக்கு வேற எதுவும் இல்லை. அப்போ வந்து இந்த குழந்தைக்கு ஞானம் கொடுத்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தேன் பெருமாள். இதுக்கு தானே ஞானம் கொடுக்கணும், ஞானம் இருந்து பிரேமம் இல்லாட்டா கஷ்டமாக இருக்கு. இந்த குழந்தைக்கும் பிரேமம் நிறையா இருக்குது, அப்போ இதுக்கு ஞானத்தை கொடுத்துருவோம், கொடுத்தா இது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும் இல்லையா, அது எத்தனை ஆச்சரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ண, அந்த பஸ்பர்ஷபாலம் கிருபையா கபூலே தன்னுடைய சங்கத்தை எடுத்து அதனுடைய குழந்தையுடைய கன்னத்தில் மெதுவாக ஸ்பரிசிச்சாராம். சங்கங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அந்த குழந்தை அப்படியே கைக்குப்பிண்டு இப்படி பார்த்துன்னு அப்படி பார்த்துன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். தன்னுடைய கிருபையினாலே சங்கத்தை எடுத்து குழந்தை கன்னத்தில் இருக்க உடனே குழந்தைக்கு ஒரு ஞானம் வந்துடுத்து பாருங்க, அப்படியே கை கூப்பிண்டு துருவ உவாச்ச அப்படின்னு குழந்தை கொட்டி தீக்கிறது ஸ்லோகம். அதான் துருவஸ்துதி அப்படிங்கிறது பாகவதத்தில் ஆச்சரியமாக இருக்கும். யோந்த பிரவிஷ்ய மனவாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகின சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம்ச்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீனு பிராணாநமோ பகவதே புருஷாய துப்பியம் ஆரம்பம் முதல் ஸ்லோகம். யார் உள்ளுக்குள்ளே இருந்து என்னை பேச வைக்கிறானோ அவனுக்கு நமஸ்காரம். நான் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னா அவன்தான் காரணம். ஸ்தோத்திரம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, நான் வெறுமை பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னொருத்தரோட பேசுகிறேன், நான் செல்ஃபோனில் பேசுகிறேன்னே வச்சுக்கோங்க. காரணம் என்ன, பேசுறதுங்கிற சக்தி எனக்கு கொடுத்துருக்கானோ இல்லையோ, மிருகங்கள்லாம் பேசலையே, இன்னும் மற்றவர்கள் பசுமாடோ இல்லை சிம்மமோ அதெல்லாம் எதுவும் பேசலையே, மனுஷனுக்கு தானே இதை பேசுகிற சக்தி கொடுத்துருக்கேன். அப்போ வாகிந்திரியம் அப்படின்னு ஒரு இந்திரியத்தை கொடுத்து அந்த இந்திரியத்தில் பேசுகிற சக்தி அப்படின்னு ஒரு சக்தியை கொடுத்து அந்த சப்தம் அப்படின்னு ஒன்று கொடுத்து அது இன்னொருத்தர் காதுக்கு போகும் அப்படின்னு அந்த சப்தம் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்து அவர் காதில் ஏதோ ரிசீவரோ என்ன இருக்கோ தெரியாது அது கொடுத்து அதை ரிசீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு அப்படின்னு அர்த்தபோதனை சக்தியை கொடுத்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அவருக்கு ஞானம் வரும் அப்படின்னு இத்தனை கொடுத்தது யாருன்னா பகவான் தான். அப்போ யோந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம், உள்ளுக்குள்ள வாக்கு இருக்கான், மிருகங்களுக்கு கூட வாக்கு இல்லை அப்படிங்கிறது கிடையாது, எல்லாத்துக்குமே வாக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே தூங்கிட்டு இருக்கு, இல்லை வெளியிடக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அதனுடைய வாகேந்திரியத்துக்கு கிடையாது. ஆனால் மனுஷனுடைய இந்திரியங்களுக்கு சக்தி அதிகமானபடினாலே இது மனுஷன் இப்படி செய்யறான். சஞ்சீவயதி அகில சக்தி தரக, யார் யாருக்கு இன்னும் என்னென்ன சக்தி இருக்கோ மொத்தமும் பகவான் கிட்ட இருந்தது தான். நமக்கு இல்லாமல் மிருகங்களுக்கு பல சக்தி இருக்கும், உண்மையிலே இருக்கும், மோப்ப சக்தி அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு குறவு. நாய்க்கு அதிகம், ஏன்னா போலீஸ்கார் நாயை தான் ஓட்டின்னு வரான், உள்ளே ஏதாவது காணும் காணாது போகணும் அப்படின்னா திருடன் வந்துட்டார் அப்படின்னா உடனே நாயை ஓட்டின்னு வந்து நாய் உடச்சு நாய் பின்னாடி இவனு ஓடிடுது. அப்போ நாய்க்கு ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னு தானே இருக்குது.
அப்ப யார் யாருக்கு என்னென்ன சக்தி இருக்கோ மொத்த மொத்தத்துக்கும் பகவான் தான் ஆதாரம். அகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாம்ஷ்ட ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன், கை இருக்கு கால் இருக்கு இது மொத்தமுமே அதுக்கான சக்தி. கைங்கிறது ஒரு இந்திரியம், காலுங்கிறது ஒரு இந்திரியம், வெறும மிஷின் நடக்கிற மாதிரி இல்லை, மிஷின் நடக்கிற மாதிரி அவயவங்களே சேர்த்து வச்சு இந்த முட்டு அந்த முட்டையில சேர்த்து வச்சு ஜாயிண்ட்டு கொடுத்து அப்படி எல்லாம் மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு இந்திரியம் அப்படின்னு ஒன்று இருக்கான். அங்கே நடக்கிற சக்தி கூட இந்திரியம், காது இருக்கு, பிராணானு அது மாத்திரம் இல்லை, பிராணம், பிராணவாயு உள்ள போகிறது வெளியில் வருது இல்லையா, அதுவே பகவான் தானே நடத்துறேன். பூச்சி நின்று போயிட்டுனா என்ன பண்ணுறதுங்க, யாருக்கும் கிடையாது அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பகவான் இதில் எஃப் பிராணேனா பிராணி தீன், நீ தூங்கும்போதும் சரி பகவான் தான் மூச்சு உனக்கு நல்லா சீராக நடக்கும்படி பார்த்துட்டுருக்கா. ஒரு சின்ன வேடிக்கை மாத்திரம் சொல்கிறேன் கிடந்து, தூங்கி எழுந்த உடனே காத்தால் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா பல் தேய்க்கணும். ஏன் தூங்கி எழுந்த உடனே பல் தேய்க்கணும், காத்தால் 6 மணிக்கு பல் தேய்க்கிற மூலியம், அந்த மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கும் பல் தேய்க்கலாம் மொழியும், 2 வேளை சந்தியாவந்தன மரணங்கிற மாதிரி 2 வேளை பல் தேய்க்கணும் அப்படின்னு வைக்கலாம் மொழியும். ஏன் சாயங்காலம் பல் தேய்க்கணும்னு வைக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறா, நம்ம பல்லுக்குள்ளேயே ஒரு ஜலம் ஒன்று இருக்குது வாய்க்குள்ளேயே, அது ஊறிண்டே இருக்கும் எப்பவுமே, பல் சுத்தமாக்கிண்டே இருக்கும். ஆனால் நம்ம தூங்கும்போது அந்த ஜலம் வேலை செய்யும், ஜலமே இருக்காது. அப்போ அப்படியே இருக்கு அப்படின்னால பல் வந்து ஜலம் வந்து கிளீன் பண்ணுறது இல்லையா, அதனால் கிளீன் பண்ணலையா, அதனால் பல் நாத்தனாக இருக்கும். அதனால் காத்தாலும் ஜலத்தை கொப்பளிச்சு இல்லை பல்ல தேய்ச்சா அது கிளீன் ஆகிடும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கும், அந்த ஜலமே பார்த்துக்கும். உமிழ் நீர் அப்படின்னு ஒரு நீர் ஒன்று வந்துட்டே இருக்கும், சுரந்துட்டே இருக்கும் அப்படின்னா அவன் கேட்டான், அது சரி உமிழ் நீர் சுரந்துன்னு இருக்கு, இப்போது தூங்கும்போது ஏன் அது சுரக்கலை, தூங்கும்போது அது சுரந்துன்னு வச்சுக்கோங்க, நான் காத்தாலும் எழுந்து பல் தேய்க்க வேண்டாம் முடியும், நிம்மதியாக இருக்கலாமே, தூங்கும்போது அந்த ஜலம் இருந்தால் சௌரியமாக இருக்குமே அப்படின்னா அதுதான் ஆச்சரியம். தூங்கும்போது மனுஷனுடைய உயிருக்கு தேவையானது மொத்தமும் நடக்கும், மூச்சு விடும், பிளட் சர்க்குலேஷன் நடக்கும், இதெல்லாம் மொத்தமும் நடக்கும். உயிருக்கு தேவையில்லாதது எதுவோ அதெல்லாம் மொத்தமும் நின்றுடும், கை இந்திரியமோ கால் இந்திரியமோ வாக்கு இந்திரியமோ இன்னும் கண் இந்திரியமோ எந்த இந்திரியமே வேலை செய்யாது, மனசு கூட வேலை செய்யாது, ஒன்றும் இல்லாமல் செத்த பின மாதிரி தான் இருப்பான். ஆனால் பிராணவாயு மாத்திரம்தான் இருந்துருக்கும். அதனால் பகவான் தூக்கத்தில் என்ன பண்ணுறான்னா மொத்த இந்திரியங்களுக்கும் ரெஸ்ட்டு கொடுத்து சரீரத்துக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துட்றான், எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கோங்கன்றான், எல்லா இந்திரியங்களுக்கும் ஓய்வு கொடுத்துட்றான், தூக்கங்கிறதே ரெஸ்ட்டு தான். எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு கொடுக்குறவன் அந்த பிராணவாயு இருக்கலையோ அதுக்கு மாத்திரம் ரெஸ்ட்டு கொடுக்கறது இல்லை இல்லையா, அதனால் முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பெருமாள், நீ எல்லாத்துக்கும் ரெஸ்ட் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா நமக்கு இது என்னத்துக்காது அப்படின்னா, அதனால் எது எது முக்கியமோ அதை நடத்திக்கிறான் பெருமாள். பிராணனை நடத்துகிறவன் பெருமாள் தான். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனார், சமீபத்தில் ஒரு இது வந்தது, ஆஸ்பத்திரிக்கு போனார்னா ஹிரதயத்தில் ஏதோ பிரச்சனை ஆகிட்டு, அந்த டாக்டர் என்ன பண்ண மெதுவாக இதெல்லாம் சரியாக்கினார், நீங்கள் இனிமேல் பத்திரமாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி மூச்சு விடுறதுல சின்ன பிரச்சனை ஆகிட்டு ஏதோ அடைப்பெல்லாம் வந்துடுத்து, அதை நீக்கிறதுக்காக நாங்கள் ஒரு வாரமாக படாத பாட்டெல்லாம் பட்டிருக்கோம், இனிமேல் கஷ்டப்பட்டு ஓரளவு சரியாக்கியிருக்கோம், இனிமேல் இன்னும் கொஞ்ச நாள் திருப்பி வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு நிறையா செலவாயிருக்கு அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி லட்சக்கணக்கில் நீங்கள் ஃபீஸ் எல்லாம் கொடுக்கணும், அதனால் நீங்கள் கவலைப்படாதோ உங்களுக்கு இனிமேல் வராமல் பார்த்துக்கணும், நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னார். உடனே இவர் வந்து அது வாஸ்தவம் தான், கொஞ்சம் யோசிச்சாரா என்ன யோசிக்கிறீர் அப்படின்னு கேட்டாரா, இல்லை மூச்சு விடுறது நின்று போடுவோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 2 லட்சம் ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு ஏதோ பண்ணுறேங்கிறீங்களோ, இத்தனை நாள் நான் மூச்சு விட்டுருந்தேனே பெருமாள் என்கிட்ட எதுவும் ஃபீஸ் வாங்கிக்கலையேன்னு அவருக்கு, அவருக்குனா நான் ஃபீஸ் கொடுக்கணும் முதல்ல, ஒரு குறவும் இல்லாமல் பண்ணி நடத்திருக்கார் இல்லையா, அவருக்கு நான் என்ன ஃபீஸ் கொடுக்கணும், ஒன்றும் கொடுக்கலையே, அதை நினச்சி பார்த்தேன் அப்படின்னா அந்த மாதிரி ரீதியில் பிராணாநபோம் பகவதே புருஷாய துப்யம், பிராண பத்திரமாக பார்த்துருக்கார் பெருமாள் தான், தூக்கத்தெல்லாம் பிராணம் போகிறது கிடையாது. தஸ்மாத் ஸ்வபந்த தஸ்மாத் ஸ்வபந்தம் பிராணான ஜகதி அப்படிங்கிற வேதம், தூங்கின்னு இருக்கிறதுல பிராணம் போகாதான் யாருக்குமே, பகவான் பொறுப்புலனா இருக்கு, தூக்கத்தில் உயிர் போகாது ஒருத்தருக்கும் சந்தேகமே வேண்டாம், தூங்கிட்டே இருந்தால் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அதெல்லாம் பொய்யது,
உண்மையில் அந்த சமயத்தில் முழிப்பு வந்துடும். அந்த கடைசி காலத்தில் முழிப்பு வந்து தான் போவாரே தவிர ஆஸ்பத்திரியில் படுத்துருந்தார் அவர். பக்கத்தில் பையனை கூட்டி நீ பார்த்துக்கோ அப்படின்னா, சரி ராத்திரியெல்லாம் பார்த்துருந்தது தான், ராத்திரி போயிடுச்சு, பிராணத்தியாகம் கொடுத்த அவருக்கு. மறுநாள் காத்தால என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, தூங்கிட்டே இருந்த உயிர் போயிடுத்து, தூங்கிட்டே இருந்த உயிர் போயிடுத்து அப்படின்னா. உடனே அந்த பெரியவர் ஒருத்தர் வந்து சொன்னார், ஏண்டா உளர் நீ, தஸ்மாத் சொபந்தம் பிராணா நஜகத்தின் இருக்கு, தூக்கத்தில் உயிர் போகாதுன்னு இருக்கு, தூக்கிட்டே இருந்தால் உயிர் போயிடுத்துன்னா தூக்கத்தில் எப்படி உயிர் போகும் அப்படின்னா, இல்லாமம்மா தூக்கத்தில் தான் போச்சு அப்படின்னா, எப்படி போச்சுன்னு சொல்லட்டுமா அப்படின்னா, தூக்கத்தை போச்சுன்னு என்ன அர்த்தம் கேட்டால், நீ தூங்கிட்டு இருந்த அவர் உயிர் போயிடுத்துன்னு அர்த்தம், அவர் தூக்கத்தில் போகாது, பக்கத்தில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டே நீ, அப்படி தான் நடக்குமே தவிர இது போகாது. யார் யாருக்கு என்னென்ன சக்தி இருக்கோ, எத்தஞ்சி பௌருஷம் பண்ணியே அர்ஜுனன் சொல்கிறான், எனக்குன்னு ஏதாவது பௌருஷம் சாமர்த்தியம்னு இருக்குமானா, மேனே கிருஷ்ணானுகம்பி, அது கிருஷ்ணனுடைய அனுகம்பை, தயை தவிர வேறு கிடையாது. எந்த வஸ்துவுக்கு எந்த சக்தி இருக்குமானாலும், தேவர்கள்லாம் போனார்கள், அசுரர்களோடு யுத்தம் பண்ணார்கள், யுத்தத்தில் ஜெயித்தார்கள், அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டான். யுத்தத்தில் யாரால ஜெயம் வந்தது அப்படின்னு இவாளுக்குள்ள ஒரு சர்ச்சை வந்துருத்து. அக்னியினால ஜெயமா, மேன் ஆஃப் தி மேட்ச் யார் அப்படின்னு, அக்னியினால ஜெயமா இல்லை வருணனால ஜெயமா இல்லை காற்றுனால ஜெயமா அப்படின்னு பிரச்சனை வந்துருத்து. நான் பெரிய காற்று அடிக்கவே தான், எனக்கு இருக்கிற பலம் தான் அப்படின்னார் வாயு தேவன். அக்னி தேவன் சொன்னார், எனக்கு இருக்கிற பலம் தான் அப்படின்னார். அப்போ எதுக்கு அங்கே ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்தார், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, இதான் பிரச்சனை அப்படின்னார். அப்படி தானே பரீட்சை பண்ணி பார்த்துடலாம் போ அப்படின்னா, சரி அப்படின்னு ஒரு சின்ன புல் ஒன்று கிள்ளி போட்டேன் முன்னாடி. இந்த வாயு பகவானே, நீர் வந்து உம்முடைய பராக்கிரமத்தை காமியும் அப்படின்னார். உடனே இந்த புல்லை அப்படியே எங்கேயோ தூக்கி அடிச்சுடுறேன் அப்படின்னு வாயு பகவான் வேகமாக காற்று அடிக்க, கடைசியில் அந்த புல் அங்கேயே தான் இருக்கு, வேற எங்கேயும் போகாது. அதுக்கப்புறம் அக்னி பகவானே உம்முடைய பராக்கிரமத்தை காமியும் அப்படின்னா, இந்த புல்லை அப்படியே பொசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு தீ மாதிரி அத்தீ கொண்டு வர, கடைசியில் அந்த புல் அப்படியே தான் இருக்குது, புசுங்க வேலை அந்த இடத்துலேயே இருக்குது. இப்போது வாயுவாகட்டும் வருணனாகட்டும் அக்னி ஆகட்டும் இவ மொத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரயத்தனங்கள் எல்லாம் பண்ணி கடைசியில் புல் அங்கேயே இருக்கும்போது, கடைசியில் அவரை பார்த்து கேட்டால், நீங்கள் யார், இது என்ன புல், இது ஆச்சரியமாக இருக்கே, எங்களுக்கெல்லாம் கூட அசக்தியமாக இருக்கே அப்படின்னா, அவர் சொன்னாரா, நான் தான் பகவான் விஷ்ணு, நான் என் சக்தி அந்த புல்லுக்கு கொடுத்துருக்கேன், உங்கள் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஜெயிச்சதுக்கு காரணம் என் சக்தியை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் தோக்கறவங்கன்னா அதுக்கு காரணம் என் சக்தி அதுக்கு கொடுக்குறேன், எதுவாக இருந்தால் என்ன, எந்தெந்த இதுக்கு எந்தெந்த அந்தந்த சக்தி அப்படின்ற கொள்ளியும் அது கொடுத்தாச்சுன்னா, நான் ஆற்றங்கரையில் ஒரு நாணல் ஒன்று இருக்கும், அந்த நாணலுக்கு இருக்கிற சக்தி எதுக்குமே கிடையாது, நான் பகவான் கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு திருவேந்திபுரத்தில் கருட நதியில் ஒரு சமயம் வெள்ளம் வந்துருக்கும், கருட நதியில் எப்போ வெள்ளம் வரும்னு தெரியலாம், திடீர்னு வருவோம் காட்டாறு, அது ராத்திரி வேலை 10 மணி, திடீர்னு ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வர, அதில் அவர் பாகவதர் ஒருத்தர் குளிச்சுட்டு இருந்தார், அவர் அடிச்சுன்னு போயிட்டார். அங்கே இருக்கா, ஐயோ இங்கே தானே ஒருத்தர் குளிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிற கரையில் பார்த்தா அவருடைய ட்ரெஸ் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, அவர் வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிட்டார் அப்படியே முடிவு பண்ணிட்டார். எல்லாரும் அப்படியே எடுத்து மறுநாள் பிம்மாலாக எடுத்து பிம்மாலை அப்படியே ஒரு பக்கமாக அந்த ஓரமாக ஆத்தங்கரை ஓரமாக தெருவு இருக்குது, அங்கே ஒரு தரத்தில் ஏதோ சத்தம் கேட்டு, உடனே என்ன சத்தம் அப்படின்னு கதை தந்து பின்பக்கம் பார்த்தான்னா, அந்த வெள்ளம் வேகமாக வெள்ளம் போயின்னு இருக்குது, அதில் ஒரு நாணல் செடியை பிடிச்சிட்டு இருக்காரு, பிடிச்சுட்டு தேவநாதா 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 சொல்லிட்டு இருக்க, நாணல் செடி ஒன்றுமில்லாத செடி, ஒரு மரத்துக்கு இந்த சக்தி கிடையாது, பெரிய வெள்ளம் வரும்போது தென்னை மரத்தை அடிச்சிடும், பெரிய மரத்தை வேரோடு பிடுங்கி சாய்ச்சிடும், ஆனால் நாணல் மாத்திரம் அப்படியே நிற்கும். யார் சக்தியை கொடுக்கறது, யார் யாருக்கு எது எதுக்கு எந்தெந்த சக்தியை கொடுக்கணுமோ அந்தந்த சக்தியை பகவான் கொடுத்து வச்சிருக்கான். மொத்தமே சவை பலம் பலினாம் சாபரேஷம் அப்படிங்கிற பிரகலாதர். உண்மையில் பலம் அப்படிங்கிறது பகவான் தான், மனுஷனுக்கோ மற்ற யாருக்குமே எதுக்குமே பலம் கிடையாது, பகவான் கொடுத்து வச்சிருக்கிற பலம் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால நான் இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் பகவான் எனக்குள்ளே இருக்கிறபடினால தான் அப்படின்னு துருவன் ஸ்லோகமே இப்படி தான் ஆரம்பம். அன்யாம்ஸ்ட ஹஸ்தரண சிரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் தத்தையா வயுனேதமச்சஷ்டமிஸ்வம் விஸ்மரியதே கிருதவிதா கதமார்த்த பந்தோ. லோகத்தில் ஞானங்கிறது நீ கொடுக்கறது தானே எல்லாருக்கும், அப்போ நீ கொடுத்த ஞானத்தையே வச்சுட்டு உனக்கு அதை
உபயோகப்படுத்த தெரியாமல் அவர்கள் தான் ஏதோ ஞானம் பெற்றுதான் நினைச்சின்றிருக்காரு. என்ன கிருத்தஜதை, இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன கிருத்தஜனத்தை கொடுத்தது யார் கொடுத்தாங்கிறத ஒத்துக்கணும் இல்லையோ, அது ஒத்துக்க தெரியலையே வாழ்க்கை. மனுஷனுக்கே ஞானம் வந்துருக்கும் அப்படின்னு தானே நினைச்சின்னு இருக்கா அப்படின்னு லோகத்தை நினைச்சு கஷ்டப்பட்ட பக்தி ருமுகு பிரபகதாம் தொய்யுமே பிரசங்க. எனக்கு நிறைய பக்தி வரணும், இந்த சம்சாரத்தில் எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை கஷ்டமாக நான் நினைக்க மாட்டேன், உம்ம பக்தி இருந்தா. ஏன்னா உம்முடைய கதைகளை எல்லாம் கேட்டு உம்முடைய குணங்கள் நான் அனுபவித்து உமக்காக கர்ம ஆராதனங்கள் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன கஷ்டம் வந்தாலும் வரட்டுவேன், எனக்கு அதை பற்றி என்ன கவலை. நான் உண்மையே நினச்சிட்டு உமக்கு ஆராதனை பண்ணிட்டு இருப்பேன், உம்ம பெருமாள் செவிச்சிருப்பேன், நான் சகஸ்ரநாமங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பேன், பாராயணங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பேன், இப்படியே என் வாழ்க்கை போகும். கஷ்டம் வந்தால் யாருக்கு தான் வரல, அவனுக்கும் தான் வருது எனக்கும் தான் வருது. ஆனால் பவத் கிருத கதா மேஷே பவத் குண கதாமிருத பானமத்த அப்படின்னு ஆச்சரியமாக துவன் ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணுறான் பெருமாள். சந்தோஷப்பட்ட அந்த துருவனுக்கையும் பேச வச்ச அப்படிங்கிறது பெருமாளுடைய பிரபாவம். நம்மளையும் பேச வைக்கிறவர் சுவாமி வேதாந்த தேசியன் சாதிக்கிறார், என்னையும் பேச வைக்கிறவர் அவர் தான். துருவனை பேச வச்ச மாதிரி தான் என்ன பேச வச்சார் அப்படின்னா, எப்போனா பாதுகா சகசத்தில் ஒரே ராத்திரியில் ஒரே ஜாமத்தில் ஒரு 3 மணி காலத்தில் 1000 ஸ்லோகம் எப்படி உம்மால் முடிஞ்சது அப்படின்னா, துருவனால் எப்படி முடிஞ்சதுங்கிற 5 வயசு குழந்தை துருவன் ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணானே எப்படி முடிஞ்சதுன்னா, அது துருவனுடைய கப்போலத்தில் பெருமாள் சங்கத்தை வச்சபடினாலே முடிஞ்சது அப்படின்னா, துருவனுடைய கப்போலத்தில் சங்கத்தை வச்ச மாதிரி என்னுடைய கபாலத்தில் பாதுகை வச்ச அதனால் முடிஞ்சது அப்படின்னு. வேற விஷயம் ஒன்றும் கிடையாது, நான் பண்ணலை. பிருத்துகவதன சங்க ஸ்பர்ஷ நீத்யா கதாச்சித் சிரசி அவனுக்கு சங்கம், அவனுக்கு சங்கம் எனக்கு பாதுகை, பாதுகை தானே பேசுறது. இல்லை சாதாரண மனுஷியால போய் ராத்திரி உட்காந்து ஸ்லோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி 1000 ஸ்லோகம் பண்ண முடியுமா, நடக்கிற காரியம் இல்லையே. அதனால நீதான் என்னுடைய முகத்தினாலே பாதுகையே, நீதான் இந்த ஸ்லோகத்தை சொன்னார் அப்படிங்கிறதுக்காக மகான்கள் எல்லாம் இப்படிதான் நினைப்பாளே தவிர, நான் பண்ணதா யாரும் நினைக்க மாட்டேன், அது உண்மையும் கிடையாது, நீர் தான் இதை பண்ணி வைக்கிற அப்படிங்கிற. துருவனை பேச வச்சது மாத்திரம் இல்லை, லோகத்தில் எல்லாரையுமே யார் யாருக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அந்தந்த சக்தியை கொடுத்து பேச வைக்கிறதோ, எழுத வைக்கிறதோ, பாட வைக்கிறதோ, சொல்ல வைக்கிறதோ, நடக்க வைக்கிறதோ, இங்கே உட்கார வைக்கிறதோ, இங்கே நம்ம சொல்கிறத கேட்க வைக்கிறதோ, அதை புரிய வைக்கிறதோ, எல்லாம் மொத்தமும் பகவான் தான். அவனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கும். தேசியன் சொல்கிற பாதுகையினால தான் இங்கே வந்து உட்காந்துக்கோங்க. பாதுகா சாஸ்திரம் கேட்குறேன்னு என்ன, பாதுகையை நான் பாதுகையினுடைய பிரபாவம், பாதுகையுடைய அனுகிரகமுக்கு இருக்குன்னு அர்த்தம். பாதுகா சாஸ்திரம் பாராயணம் பண்ணுறேன்னா பாதுகையினுடைய பிரபாவம் அனுகிரகமுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். தேசியம் சொன்ன பாதுகா சாஸ்திரத்தை கேட்கணும் இங்கே வந்திருக்கோம்னா பாதுகையினுடைய அனுகிரகம், பாதுகையினுடைய சகாயம் இருக்குது, எல்லாம் அதனால தான் நடக்கிறது. பாதுகையில் பெருமாளுடைய பாதுகை நாம் நினச்சிருக்கோம், நம்ம பாதுகையில் தான் நாம் நடக்கிறோம். ஆமாம், நாம் நடக்கிறதே பெருமாள் பாதுகையில், அவருடைய அனுகிரகத்தினால் தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு தான் இதனுடைய ஒரு துருவனுடைய பரமசாரம். வம்சத்தில் துருவச்சரித்திரம், துருவன் அப்படியே காட்டிலேருந்து திரும்பி வரான், அந்த ராஜா கிட்ட சொல்கிறான் உன் பையன் திரும்பி வரான்னு. ராஜா நம்பலை, நான் மகா பாபிஷ்டர், என் பையனை போய் காட்டுக்கு அனுப்பிச்சவன் நான் அப்படின்னு ரொம்ப சோகத்தில் இருக்கா. பத்ரம் அபத்ரஸ்ய குதோ மம, எனக்கு போய் எப்படி இந்த மங்கள வார்த்தையெல்லாம் வராது அப்படின்னா, இல்லை நிஜமாக உன் பையன்தான் வந்திருக்கான், பெருமாள் கிட்ட உத்தமமான ஸ்தானம் ஒன்று வாங்கின்னு வந்திருக்கான். பெருமாள் வந்து துருவஸ்தானத்தை கொடுத்துருக்காரு அவனுக்கு, ஆகாசத்தில் துருவ மண்டலத்தில் ஒரு ஸ்தானம், அங்கே இருந்துக்கோ நீ, முதல்ல இங்கே பூமியில் கொஞ்ச நாள் ராஜாவார், அதுக்கப்புறம் அந்த மண்டலத்தில் இருந்துக்கோ, அங்கிருந்து சீவைகண்ட லோகம் வந்து சேரின்னு சொல்லியிருக்கார். சர்வே நட்சத்திர எல்லா நட்சத்திரமும் அதை சுற்றி போகிறதான் அந்த துருவ மண்டலத்தை. கல்யாணத்தில் துருவ தரிசனம் அப்படின்னு ஒன்று உண்டு. துருவக்ஷதி துருவையோ நிர் துருவமசி துருவதஸ்திதம் தொன்னக்ஷத்ராணாம் மேச்சசி சமா பாகி பிரித்தன் யதா அப்படின்னு எல்லோரும் துருவனை பார்க்குறான், உத்தமமான ஸ்தானம். அப்புறம் திரும்பி வந்தால் ராஜா வந்து துருவனை பட்டத்து யானையில் உட்காத்தி வச்சு அப்படியே தன் அரண்மனைக்குள்ளே உள்ளுக்குள்ளே கூட்டின்னு போக அந்த குழந்தை எல்லாரையும் சேவிக்கிறான், அப்பாவை சேவித்தான், அம்மாவை சேவித்தான், அதுக்கப்புறம் அந்த சுரிச்சி இருக்கா இல்லையா சித்தி, அவளையும் கீழ்வந்தி சேவித்தான். சுரிச்சி சொன்னால் என்னை இதுக்கடா சேவிக்கிறேன், நான் தானே உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சது அப்படின்னா, இல்லை இல்லை முதல்ல உங்களை தான் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரிச்சியும் சேவித்தான். அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணச்ச துருவனுக்கு பண்ணான்.
சுருச்சியே பண்ணான். என் பையன் வேண்டாம், என் பையனுக்கு தானே இவனுக்கு தண்ணினான், என் பையன் வேண்டாம் அப்படின்னு இவனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணான். உத்தமன் காட்டுக்கு போனான், காட்டில் ஏதோ யக்ஷராஜனோட சண்டை வந்து அவனை கொன்னுட்டான், உத்தமனை கொன்னுட்டான். துருவன் மறுபடியும் அந்த யக்ஷராஜனோட சண்டைக்கு போய் பெரிய கோரமான யுத்தம் பண்ண துருவனுடைய தாத்தா சுவாயம்பூமனு வந்து, அப்பா சண்டையெல்லாம் போடக்கூடாது, சண்டையை நிறுத்து அப்படின்னு சொல்ல அவன் நிறுத்திட்ட. அதுக்கப்புறம் வந்து யக்ஷராஜனே நேர் குபேரனே நேர் வந்து துருவனுக்கு அனுகிரகம் பண்ண, தாத்தா சொன்னதை கேட்டியோ இல்லையோ, தாத்தா சொன்னதை கேட்ட பேரங்கிற நீ தான், அதனால உனக்கு நான் வரம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பகவத் பக்தி தவிர வேறு வரம் வேண்டாம் அப்படின்னு விட்ட. அதுக்கப்புறம் துருவன் 9 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கடைசியில் மேலே துருவ பதத்துக்கு போகணும். போகும்போது ஒரு விமானம் ஒன்று வந்தது, அதில் ஏறி போகணும் அப்படின்போது யம தர்மராஜன் வந்து கை கூப்பி முன்னாடி வந்து நின்று தன் தலையை குனிஞ்சானாம். எதுக்குன்னு கேட்டால், என் தலையில் கால் வச்சு மேலே ஏறு, பகவத் பக்தன் நீ, நாவலிட்டு உரி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா. யமன் வந்து கை கூப்பி தலைமையில் ஏறி உட்காந்துப்போம் அப்படிங்கிறான். துருவன் வேண்டாம்னர், எனக்கு பரம பாக்கியம், நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல மேலே அவன் சிரஸில் தன்னுடைய திருவடியை வச்சு துருவன் மேலே ஏறி விமானத்தில் போகிற. அவன் எங்கள் அம்மா பாவம் அவள் தான் மொத்தத்துக்கும் காரணம்னா தெரியாதா என்ன, அதோ பாருன்னா இன்னொரு விமானத்தில் அம்மா போகிறேன், நீ கவலையே படாத அப்படின்னா. ஆச்சரியமான துருவ சரித்திரம் இது. முடிஞ்ச உடனே ரொம்ப நாள் கழிச்சு நாரதர் ஒரு சமயம் ஒரு யாகத்துக்கு போனார். நாரதரே நீ பகவத்யான கீர்த்தனம் பண்ணுங்கோ கேட்குறோம் அப்படின்னா, நான் இப்போ பகவத்யான கீர்த்தனம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னா. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால், நூனம் சுனீதே பதி தேவதாயாக, சுனீதி கதை தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இப்போலாம் துருவன்னு ஒரு பையன் இருந்தான், அவனுடைய அம்மா சுனீதி அப்படின்னு ஒருத்தி இருந்தா, பதி தேவதாவை எத்தனை மனசுக்குள்ள எத்தனை சாந்தி இருந்தான்னா கொஞ்சம் கூட ஆக்ரோஷம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அந்த பையனுக்கு நல்லதையே சொல்லி கொடுத்து வளர்த்தா இல்லையா. தபப்பிரபவஸ்ய சுதஸ்ய சித்திரம், அவருடைய அம்மாவுடைய தபஸ் தான் அந்த குழந்தைக்கு அத்தனை. என்ன கேட்டால், எது ரொம்ப ஷட்பஞ்சமாசை, நான் 6 மாதம் தபஸ் பண்ணிட்டேன், பகவான் சாட்சாத்காரம் பண்ணிடுத்தேன், அவெல்லாம் வருஷ வருஷத்தாலுமா ஊழி ஊழித்தே தபஸ் பண்ணிட்டு இருக்கான், என்னெல்லாம் ஊழி ஊழி தவம் செய்தார் வெளியே நிற்பேன் அப்படின்னு ஊழி ஊழிய தபஸ் பண்ணுறவாள்லாம் ஒன்றும் பகவத் சாட்சா்காரமே கிடைக்காம இருக்கா. ஏதாபோபிரல்பைகி பிரசாத்ய வைகுண்டம் அவாப தத்பதம், துருவன்கிற 5 வயசு குழந்தை ஒரு 5-6 மாதம் மாத்திரம் தபஸ் பண்ணி பகவானுக்கு பிரீத்தியை கொடுத்து நேர வைகுண்ட லோகத்துக்கே, அது துரோபதத்துக்கு போய் வைகுண்ட லோகத்துக்கு போகிறதுனா இதுக்கு காரணம் சுனீதி தான். அதனால் எனக்கு பகவத் கீர்த்தனெலாம் பண்ணுறது இல்லை, சுனீதி கீர்த்தனம் தான் பண்ணிட்டு இருக்கேன், சுனீதியினுடைய பிரபாவத்தை பாருங்கோ அப்படின்னா. உண்மையில் ஒரு மாதா குழந்தைக்கு செய்கிற பெரிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, துருவனுக்கு அவள் அம்மா செஞ்ச மாதிரி பக்தியை ஊட்டி கொடுக்கறது. அதுக்கு சமம் எதுவுமே கிடையாது. நாரதரே கொண்டாடுற தபஸ் தர்மம் அப்படிங்கிறது நாம் காத்துன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சாந்திங்கிறது அது நம்ம குழந்தைகளுக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கறதாக இருக்கும் அப்படின்னும் நாரதர் சொல்கிறார். சுனீத்தினுடைய பிரபாவத்தை அங்கங்கே கீர்த்தனம் பண்ணிட்டு போன அப்படின்னு இதில் வரும். தொடர்ந்து துருவனுடைய வம்சத்தை மேலே சொல்கிறார். தொடர்ந்து நாளைக்கு அடுத்த சரித்திரங்கள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேன மகீம் மகீஷாஹ. கோபிராமணேபியஸ் சுகமஸ்து நித்யம் லோகாஸ் சமஸ்தாஸ் சுகினோ பவந்து.